டேய் நான் இந்த காலேஜுக்கு ராஜாடா என்கிட்ட வச்சிட்டீங்க மண்ணோட மண்ணாயிடுவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க டேய் அவன் இந்த காலேஜுக்கு ராஜாவா இருந்தா நான் அந்த காலேஜுக்கு மண்ணே என்கிட்ட எல்லாம் வச்சிக்க வேண்டாம்னு சொல்லு அப்புறம் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவ ஞாபகம் வச்சுக்கோ ஹாய் 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 மல்வி ஹாய் ஹலோ உனக்கு இல்ல எனக்கு அம்மா மாரதி நம்ம சினிமா புரோகிராம் என்னாச்சு போலாமா ஏய் டிஸ்கோக்கு போலான்னு சொன்னல வா போலாம் ஹே இருங்க இருங்க அங்க பாருங்க நம்ம லெக்சரர் ஜார்ஜ் புஷ் ஒரு சின்ன பெட் அவர் Dress யார் கைட்ட வைக்கறங்களோ அவங்க கூட வரேன் அவ்ளோதானா இப்ப பாரு அவர் ஃபேண்ட கைட்ட வைக்கறேன் ஏய் நான் ஷர்ட்டையும் கழட்ட வைப்பேன் உன்னால முடியாது வேடிக்கை பாரு ஏய் இப்ப பாரு செஞ்சி காட்றேன் இரண்டாவது உலக போரில் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்னையா அங்க வந்திருக்கீங்க ஒரு சின்ன டவுட் சார் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்ல எங்க வேணாலும் கேட்கலாம் பாத்ரூம்ல கேட்கலாமா ஏய் பெட்ரூம்ல கூட கேட்கலாம் மனைவி பக்கத்துல இருந்தா கூட கேட்கலாம் பா ஓ थैंक यू சார் உங்க டவுட் என்ன थैंक यू ஒண்ணே இல்ல சார் நீங்க வெயிட் லிஃப்டர்னு சொன்னா நம்ப மாட்டேங்கறான் என்னப்பா நம்ப மாட்டேங்கற நான் வெயிட் லிஃப்டர் தான் அதான் பேப்பர்ல வந்துச்சு நீங்க ஒலிம்பிக்ல ரன்னர்னு சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கற சார் நான் ரன்னர்னா நீயாப்பா நம்ப மாட்டேங்கற சார் உங்க காலை பார்த்தா ரன்னர் கால் மாதிரி இல்ல சார் வெளிய பார்த்தா அப்படி தான் இருக்கும் உள்ள நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா உங்க பாடிய பார்த்தா வெயிட் லிஃப்டர் பாடி மாதிரி தான் சார் இருக்கு கரெக்ட் தான் நான் வெயிட் லிஃப்டர் தான் அப்ப நீங்க ரன்னர் இல்லையா ரன்னர் தான் ஏய் உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லடா ஏய் வாய் மூடுறா ஏய் என்னைய வாய் மூடு சொல்றியா எழுந்திரா அப்படி தான்டா பேசுற என்ன பண்ணுவ முதல்ல நிறுத்துங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்னது கரெக்ட் தான் நான் நிரூபிக்கிறேன் கழட்டுங்க சார் என்ன பண்ண போறீங்க சட்டைய கழட்டி பாடிய காட்டுறேன் அப்பதான் நான் வெயிட் லிஃப்டர் தெரியும் சட்டைய கழட்ட வேண்டாம் வேணா பேண்ட கழட்டுங்க சார் பேண்ட் பேண்ட் வேண்டாம் சட்டை மட்டும் கழட்டுங்க சரி சார் பேண்ட் நீங்க பேண்ட கழட்டினா போதும் பேண்ட் பேண்ட் கழட்டுங்க இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அதனால பேண்ட கழட்ட வேணா ஷர்ட் மட்டும் போடு ஷர்ட் தான் ஷர்ட் தான் சட்டையா பேண்டா சார் நீங்க பேண்ட கழட்டி சார் ஷர்ட் ஷர்ட் மட்டும் பேண்ட் பேண்ட ஏய் சட்டை 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 ரெண்டு பேரும் நான் ரெண்டையுமே கழட்டிட்டு வெயிட் லிஃப்டர் கம் ரன்னர்னு காட்றேன் நல்லா பாருங்கடா பாருங்க பாருங்கடா நல்லா பாருங்க இந்த பாருங்க எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் ஷர்ட்ட கழட்ட வச்சேன் அதனால நான் தான் ஜெயிச்சேன் ஷர்ட் யார் வேணாலும் கழட்ட வைக்கலாம் பேண்ட கழட்ட சொல்றது கஷ்டம் நான் தான் ஜெயிச்சேன் போடா நான் தான் ஜெயிச்சேன் ஏய் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன்றல்ல நான் தான் ஜெயிச்சேன் ரெண்டு பேரும் பேசுறது நிறுத்துங்க முதல்ல நான் ரெண்டையுமே கழட்டிட்டேன் நீங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டீங்க ஓகே ரெண்டு பேரும் ஜெயிச்சோம் சி 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 ஜார்ஜ் புஷ் ஜார்ஜ் புஷ் அறிவிருக்கு யாம் பவரை காட்ட தான் சார் உன் பவரை இங்க இல்ல யா உன் வீட்ல போய் காட்டு அங்க காட்ட வேண்டிய அவசியமே இல்ல சார் நான் வீட்ல துணியை கலட்டிறது துவைக்கிறதுக்கு மட்டும் தான் சார் இப்படி அரைகுறையா நடு காலேஜில் நின்னா ஸ்டூடண்ட்ஸ் உன்னை துவைச்சிருவாங்க துவைச்சு அவங்க தான் சார் இன்னைக்கு கலட்ட சொன்னாங்க
அவங்க தான் கேட்ட சொன்னாங்களா? அப்பனா உன்ன மறுபடியும் முட்டாள ஆக்கிட்டாங்க. அவங்க என்னத்த சொல்றது, நீ ஏற்கனவே முட்டாள் தானே. போங்க கிளாஸுக்கு போங்க. ஜார்ஜ் புஷ் கம் ஹியர். கூப்பிட்டீங்களா? குடிங்க, இத போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு போங்க. என்ன இது சாணி தண்ணி? அது எனக்கு தெரியும். உள்ள அன்புராஜ் இருக்கானா? இல்ல. எங்க போயிருக்கா? வந்த உடனே கேட்டு சொல்றேன். வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது. என்ன, நான் வேலைக்காரியா? அவங்க கொடுக்கற டிரெஸ் போட்டுக்கிட்டா நீ ஒன்னு ஜமீன்தார் வீட்டு பொண்ணாயிட முடியாது. வேலைக்காரி வேலைக்காரி மாதிரிதான் நடந்துக்கணும். ஆமா, யாருதப்பா இந்த காரு? என்னோடதுதான் அன்புராஜ். பஞ்சாயத்து பிரசிடண்ட் லிங்கராஜா? ஆமா, என்னப்பா இது கோலம்? புலிவேசம் ஏதாவது போட போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வரும்போது வெள்ளையும் சொல்லியுமா தான் வந்தேன். உங்க வேலைக்கார பொண்ணு சாணி தண்ணி மேல தெளிச்சிட்டா. உங்களோட கலர் கம்மியா இருக்கவே வேலைக்காரி நினைச்சிட்டா. போட்டனா சரி, இவ இவங்க அம்மா கலரை உரிச்சு வச்சிருக்கா. இப்போ சின்ன வயசுல பாத்தது இல்லையா? அதான் சும்மா ஜோக் அடிச்சேன். எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா, மறந்துரு. அன்பு, உனக்கு ரொம்ப பிடிக்குமே சுருட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்தா வச்சுக்க. என்னையா இது சாணி நாத்த முடிக்குது? அடிக்காத பின்ன, இப்பதான் அபிஷேகம் நடந்துச்சுல. என்னப்பா அன்புராஜி? என்னம்மா தோட்டத்துக்கு போயிட்டு வரையா? ஆமாமா. எதுக்கும் நல்லது ஒரு தடவை வந்துட்டு போயேன். சரிம்மா. என் பொண்ணு பெங்களூர்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறான்னு சொன்னல, இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம சிஎம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லி எங்க ஊர்லயே கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போறாராம். அப்படி பார்த்தா எங்க ஊரெல்லாம் டெவலப் ஆகி பல காலமா சேப்பா. சரி சரி, வெயில்ல வந்திருக்கிற என்ன குடிக்கிறேன்னு சொல்லு. அம்மா நீலே இங்க வாமா. வந்துட்டேன்ப்பா. என்னப்பா? நம்ம லிங்கராஜுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. என்ன குடிக்கிறீங்க? என்ன இருக்கு? டேய், இது என்ன ஹோட்டல் கடை நினைச்சிட்டு இருக்கறியாக்கு? மோர் குடிக்கிறீங்களா? வேண்டாம்மா, புளிப்பு ஒத்துக்காது. ஓ சரி, பால் குடிக்கிறீங்களா? வேணாம் வேணாம், மூளை மந்தமாக்கிடும். ஓ அப்படியா, சரி. கொஞ்சம் காபியாவது குடிக்கிறீங்களா? காபி குடிக்க கூடாதா? டாக்டர் சொல்லிருக்காரு. அப்ப பூஜை பிறத கொண்டு வந்து குடுமா? பின்னணி தாமஸ் சொல்லிக்கிட்டு ஜில்லுன்னு ஏதாவது கொண்டு வந்து குடுமா? சில்லுன்னு கொண்டு வரேன், கொண்டு வரேன். ஒண்ணு ஒண்ணு மாதிரி இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கா. ஹலோ, யாரு? கலெக்டர் சார் வணக்கம். என்ன சார், எங்க ஊருக்கு வரேன்னு சொல்றீங்களா? இதோட சந்தோஷமான விஷயம் வேற ஏதாவது இருக்கா? வாங்க வச்சிடறேன். என்னவோ அன்பு, என் பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் போன் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கூட என் ஊருக்கு வரேன்னு சொல்றாங்க. அது சரி, உங்க பொண்ணு என்ன படிக்குது அன்பு? அது வந்து அந்த பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு? அவன் கையிலயாவது புடிச்சு கொடுத்தா நிம்மதியா குடும்பம் நடத்துவா. மொத்தத்தையும் நீயே குடிச்சிடாத, உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கல்ல அவனுக்கு கொஞ்சம் குடுக்கணும். லிங்கராஜு, என்ன வேலைக்கார பொண்ணுன்னு சொல்றியா? இப்போ உனக்கு என்ன குடுக்கறேன் பார், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வேலைக்காரின்னு சொல்லுவ. அப்புறம் அந்த கல்யாண விஷயம் என்னங்கள்? கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து சும்மா காமெடி காமெடி. சரி சரி, இந்தாங்க ஜில்லு தண்ணி. நீ சொன்ன மாதிரியே ஜில்லுன் இருக்கம்மா. வாங்க. ஹலோ ஹலோ, யாரு பேசுறது? நான் தாண்டா பேசுறேன், புண்ணாக்கு பயில. ஓ கல்யாண மந்திரியா? வணக்கம் வணக்கம். உனக்கு ரீல் சுத்தறதுக்கு ஒரு அளவு இல்லையா? என்ன, நீங்களே எங்க ஊருக்கு வரேன் சொல்றீங்களா? வாங்க வாங்க. டேய், நான் எங்கடா உங்க ஊருக்கு வரது, நீ தாண்டா எங்க ஊருக்கு வந்திருக்க? விளங்காத பயில, இப்படி திரும்பி பாரு, தெரியும். அன்புராஜ், அவசரமா பிரைம் மினிஸ்டர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசுறேன். கால்நடை மந்திரியா, முதலமைச்சரா, பிரதம மந்திரியா, என்ன உடான்னு சொல்றான் பாரு.
ருசிச்சு எப்படி குடிச்சிட்டு போறான் பாரு. திடீர் பாயசம். ஏமா அந்த பாயசத்தை எனக்கு கொஞ்சம் குடுக்க கூடாதா? ஐயோ அப்பா, திடீர் பாயசம் அது கழுநீர் தண்ணி. கழுநீர் தண்ணியா? நம்ம வேளை நான் தப்பிச்சேன். எவ்வளோ சந்தோஷமா குடிச்சான்ல. பின்ன இவர் பொண்ணுதான் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கிறத அழட்டிக்கிறாரு. இல்ல இந்த அவமானம் உனக்கு இல்லம்மா எனக்கு. இனி என்ன ஆனாலும் சரி, நீ பட்டணத்துக்கு போய் அவன் பொண்ணு படிச்சாலே என்னது? அதான்டா கம்ப்யூட்டர். அத நீயும் படிக்க போற. ஹை, எவ்வளவு பெரிய காலேஜ், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு 10 ஏக்கரா இருக்கும். வேலைக்கு வந்தா வாங்கி போட வேண்டியதுதான். நல்ல பங்களாவா இருக்கு. குட் மார்னிங். சூட் கேஸ் கொடுங்க. என்ன சொல்றான்? சூட் கேஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். ஆஹா, குடுக்காத. இப்படி தான் சொல்லுவானுங்க, கடைசி அதை தூக்கிட்டு ஓடி போயிருவானுங்க. ஐயோ, போன மாசம் ஜானகிராமனோட மருமகன் என்ன பண்ணா? பொட்டிய ஒருத்தங்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வாடானா, அவன் அதை அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டான். குட் மார்னிங் அங்கிள். அங்கிளாவது கிங்கிளாவது, யாருப்பா நீ? நான் தான் மாமா புஜ்ஜி. சின்ன வயசுல இத்தனோண்டு இருக்கும்போது நீங்க என்ன தோல்ல போட்டு ஜூஜூன்னு கொஞ்சுவீங்களே. சின்ன வயசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. கிராமத்துல இருந்து வந்துட்டா ஒரே அடியா முளைய அரைக்கி பாக்குறியே. உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துக்கிறேன். போப்போ, நீ வா. அது யாரு? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிளாஸ் கிளம்புங்க. போங்க போங்க. ஏய் ஒண்ணுதான், கிளம்பு கிளம்பு. போங்க 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 போங்க. ஹூ ஆர் யூ? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இவன் யாரு? கோமண துணியை கழுத்துல கட்டி இருக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்? இது காலேஜ் தானே? காலேஜ் தான். கம்ப்யூட்டர் காலேஜ் தானா? கம்ப்யூட்டர் காலேஜ் தாமா. எங்க சாவித்ரியோட சித்தி பொண்ணு இங்க தானே படிக்கிறா? சாவித்ரியா, பெரிய நடிகை. செத்து போயிட்டாங்களே. பயமுட. போன மாசம் திருவிழாவுக்கு எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. நல்ல குத்துக்கலாட்டு இருந்தாங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இந்த காலேஜ் வேணும். காலேஜ் இல்லப்பா, சீட்டு வேணும். எதுக்குமா ஒரே ஒரு சீட்டு? ஒரு 25 ஏக்கர் தோட்டத்தை வித்தோம்னா இந்த மாதிரி 10 காலேஜ் கட்டலாம். ஆமா, இந்த காலேஜ் எல்லாம் விக்கிறதுக்கு இல்ல. அதா சொல்றதுக்கு நீ யாரு? நானா? இந்த காலேஜுக்கு பிரின்சிபல். உங்களுக்கு இப்ப சீட்டு தானே வேணும்? உள்ள வாங்க. இரு. வேண்டாமா. உள்ளவான்னு கூட்டிட்டு போய் கத்திய காட்டி கழுத்துல இருக்கிற நகை பாக்கெட் இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவானுங்க. இவடுல நம்ப கூடாதுமா? என்ன இது? இப்ப உங்களுக்கு சீட்டு வேணுமா வேணாமா? வேணும். வாங்க, என் பின்னாடி. வரமாட்டோம். அப்ப கெட் அவுட். என்னமா சொல்றான்? நம்ம ரெண்டு பேரும் வெளியே போக சொல்றாருப்பா. என்ன தைரியடா உனக்கு? ஓன் தகுதி என்ன, என்ற தகுதி என்ன? என்னையவே வெளியே போக சொல்றியா? சாரி. பிரின்சிபல் சார், இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஜார்ஜ் புஷ் சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தினீங்க. அவர் சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றதையும் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா வார் மாதிரியே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்கோம். இருங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். இருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்க? சீட்டு வேணும். சிவ பூஜையிலே கரடி நுழைஞ்ச மாதிரி பேசாம இருங்க. நான் தான் பேசுறேன்னு சொல்லிருக்கேன்ல. உங்களுக்கு என்ன வேணுமா? சீட்டு. சீட்டு வேணுமா? உள்ள வாங்காம பேசிக்கலாம். வேண்டாம். இவனை பார்த்தாலும் திருட மாதிரி தான் இருக்கிறான். பர்சு பாக்கெட் எல்லாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறான். இன்னும் உள்ள எத்தனை பேர் இருக்கானுங்களோ, நாங்க வரமாட்டோம். நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. நான் லெக்சரர். அப்படின்னா? அப்படின்னா வாத்தியார். இவரு பிரின்சிபல். அப்படின்னா பெரிய வாத்தியாரு. வீகி போட கத்திரிக்காய் மாதிரி அவன் இருக்கிற, காஞ்சி போட புடலங்காய் மாதிரி நீ இருக்கிற. இவன் வாத்தியாரா? அந்த ஆளு பெரிய வாத்தியாரா? எப்படிமா இருக்க? இங்க வருமா? இவரு லெக்சரரு, நான் பிரின்சிபலு. இல்ல இல்ல இல்ல, நான் லெக்சரரு, இவரு பிரின்சிபல். அவட்ட சொல்லுமா? ஆமா சித்தப்பா, அவரு பிரின்சிபல், இவரு லெக்சரர். நம்ம உள்ள போய் பேசலாமா? வாங்க அப்பா, சூட் கேஸ் பாத்துக்கோங்க. வாங்க வாங்க. இப்பவாது நான் லெக்சரர் நம்புறீங்களா? நம்பறதுனால தான் உன்ற கையில நான் கொடுக்க போறேன். போட்டி எடுத்துட்டு வா. இன்னும் என்ன பண்றா? அந்த வந்துட்டேன். தி லவ் ஸ்டோரியா. ஹாய் ஹாய் ஹாய், குட் மார்னிங். ஹாய் ஹாய் ஷீலா. ஏய் ஹலோ. ஹாய் சொன்னது போதும், உன் இடத்துல உட்காரு. உட்கார்ற. தி லவ் ஸ்டோரியா சார். உனக்கு என்னடா சந்தேகம் மிஸ்டர் சாய்? எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க சார், போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு எதுக்குப்பா? ஒரு அர்ஜென்ட் வேலை சார். அதான், அது என்னன்னு சொல்லுப்பா. சார், இன்னைக்கு காலையில நான் அதிகமா தண்ணி குடிச்சிட்டேன் சார். ஓஹோ, அதான் காலையில காலேஜ்ல வாட்டர் தீந்து போச்சோ? ஐயோ, என்ன போக விடுங்க சார், ஒரே டென்ஷனா இருக்கு. பிளீஸ், நீ சொல்லலாம், நான் டென்ஷன் ஆயிடு. சொல்ல முடியாது, சொன்ன நல்லா இருக்காது. பாருங்க. ஐயோ, இதுக்கு போய் 15 நிமிஷமா? உனக்கு டைம் சரிசே கிடையாது. கிளம்பு 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 கிளம்பு. நீ எங்க போற? அவனுக்கு ஒண்ணுனா எனக்கு ரெண்டு ப்ராப்ளம். அப்பா படுத்துறானுங்களே. ஹலோ, ஜார்ஜ் புஷ் பேசுறேன் சார். நான் பாலு பேசுறேன் சார். பாலு, சொல்லு, நீ ஏன் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல? இன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு தவசம், அதனாலதான் கிளாஸுக்கு வர முடியல சார்.
ஓஹோ, லெசன்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிடுவேனோன்னு. ஆ, அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத பாலு. நீ வீட்ல தவசம் பண்ணு. நீ கிளாஸ் மிஸ் பண்ணதுக்கு நான் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் பாலு. தேங்க்யூ சார். ராணியும் சந்திராவும் வந்தாங்களா சார்? ராணியும் சந்திராவும் வரல சார். வரல சார். வரலையா? வரலையா? சரி சார், நாளைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட தனியா கத்துக்கிறோம் சார். ஓகே 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 பாலு, பாய். சின்சியாரிட்டினா பாலு கிட்ட கத்துக்கணும் நீங்களா? என்னாச்சு? என்னடியாச்சு? சொல்ல, ஏன் அழற? என்ன பண்ண சொல்ற? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துனீங்கல்ல. இந்த கெட்டப் பார்த்தா வெறுப்பேத்தாம வேற என்ன பண்ணுவாங்களா? இந்த கெட்டப்க்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல்னு காட்டுற. வா வா, இங்க உட்காரு உட்காரு. ஃபர்ஸ்ட் உன்னோட ஹேர் ஸ்டைல். ஓகே, என்ன பண்ண போறீங்க? பேசாம உட்காரு. அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஒரு தடவை ரெண்டு தடவை போனவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அங்கே பிறந்த வளர்ந்தவனுக்கு எப்படிப்பா ஞாபகம் இல்லாம இருக்கும் சார்? சாஃப்ட்வேர் கேண்டிடேட்ஸ்க்கு அமெரிக்காவில் நியூஜெர்சி நல்லா இருக்குமா இல்லை கலிஃபோர்னியா நல்லா இருக்குமா? எங்கே நல்லா இருந்தால் உனக்கு என்னப்பா? நாங்களாம் அங்கே போகலான்னு இருக்கோம். அங்கே போய் என்ன பண்ண போகிற? கம்ப்யூட்டர் ஜாப்ஸ். கம்ப்யூட்டர்? இங்கே ஒழுங்காக டைப் அடிக்கோ தெரியாது, அங்கே போய் கம்ப்யூட்டர் ஜாப்பான். இதை பார், எங்களை மாதிரி மேதாவிங்களே அங்கெல்லாம் இருக்க முடியாமல் அங்கே வந்துட்டோம். நீங்கள்லாம் என்ன சார் இது? எங்களை என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க? எங்களை மாதிரி பசங்களாம் அங்கே வேலை இல்லாமல் அங்கே திரும்பி வந்துகிட்டு இருக்காங்கப்பா. இங்கே வேலை செஞ்சாலும் பத்தாயிரம்னா அங்கே வேலை செஞ்சால் பத்தாயிரம்னா. சும்மா வானத்துக்கு பூமி குதிக்காதீங்கப்பா. சாய் சாய், இது கொஞ்சம் பாரு. என்னது பாரு? ஏ அமெரிக்கா! Yeah.
ஏண்டா நம்ம கஜா எங்கடா டியர் ஃப்ரெண்ட்ஸ் கூடி சீக்கிரம் அமெரிக்கா போக போற உங்களுக்கு ஹாப்பியா போகணும்னு என்னோட சின்ன ட்ரீட் சோ லெட்ஸ் என்ஜாய் ஐஸ்கிரீம் மிஸ் மாலதி உண்மை சொல்லணும்னா நான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் கலந்துக்கிறது இல்ல நான் தான் சொன்னல இது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் கொடுக்கிற ட்ரீட் யா அதனால தான் நான் ஓகே சொன்னேன் ஹலோ ஆ மிஸ்டர் சர்மா சொல்லுங்க ஆ அந்த ஷேர்ஸ் வித்துடுங்க என்னது 2 கோடி நஷ்டமா அது ஜஸ்ட் ஏ பாக்கெட் மணி தான் நோ ப்ராப்ளம் அது சரி நேபாளல மனிஷா கோரேலா வீட்ட வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா வாட் இன்னும் வாங்களியா என்னங்க இந்த சின்ன விஷயத்துக்குலாம் என்னைய எதிர்பார்க்கறீங்க நான் ஒரு பிரைவேட் மீட்டிங்ல இருக்க அப்புறமா கால் பண்றேன் டோன்ட் டிஸ்டர்ப மீ உனக்கு ஷேர்ஸ் பிசினஸ் கூட இருக்கா ஓ சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான் பிடிக்கும் ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிய தெரிய கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல நம்ம சாய் கிட்ட இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு அது என்னமோ எல்லாரும் என்ன பார்த்து அப்படி தான் சொல்றாங்க இவரோட பாக்கெட் மணி கோடிங்கற போதே இவரை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ அவரோட பாக்கெட் மணியை வச்சு நிச்சயமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு கொடுத்துருவாரு நிஜமாவா ரொம்ப தேங்க்ஸ் சாய் கம்ப்யூட்டர் சென்டர் தானே இதெல்லாம் பெரிய விஷயமா எவ்வளவு ஆகும் அது ஒண்ணு அதிக ஆகாது ஜஸ்ட் ஒரு 4 கோடி ரூபாய் தான் அது உனக்கு பெரிய விஷயம் இல்லையே ஓபனிங்க கூட பில் கேட்ஸ் வச்சு தான் பண்ணுவாரு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா பில் பையன் தானே வர வச்சிருவோம் நீங்க கோச்சிங் சென்டர் வச்சு கொடுத்தா ஆகாஷ் எப்படி எனக்கு கோச்சிங் கொடுத்துருவாரு நான் நிம்மதியா அமெரிக்கா போயிடுவேன் ஹலோ தரம்சந்த் அந்த 2 கோடிய டிராப் பண்ணிட்டீங்களா ஓகே அப்புறம் அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு 2 கோடி டொனேஷன் கொடுக்க சொன்னா நான் கொடுத்துட்டீங்களா ஓ பில் நீங்க பே பண்ணிட்டீங்களா ஓகே டிப்ஸா நான் கொடுக்கறேன் டிப்ஸா டிப்ஸா சார் யா 1000 ரூபீஸ் நோட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அதனால தான் 500 கொடுத்தேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு மீட் பண்ணுவோம் தேங்க் யூ Thank you. It's okay. Okay, Nilo. Bye, Malathi. One minute. Computer class... Do you want to go to your room? My room? Why? Why? I have a job. Do you want to go to your room? Okay. Bye. Bye. Hey! Did you go to your room? Oh. இது சாயோடு நினைக்கிறேன் அண்ணா அவங்க போயிட்டாங்களே கொண்டு போய் கொடுத்துடலாண்டி சரி வா தண்ணி அடிச்சா உங்களுக்கு தான் வாந்தி வரும் எனக்கு ஒன்றும் வாந்தி வராது அப்ப நீ தண்ணி அடி வாந்தியும் பேதியும் சேர்ந்து வரட்டும் அடிச்சு பாரு அது ஒன்று தான் குறைச்சல் வாங்க டிஃபன் சாப்பிடலாம் என்ன இன்னைக்கு திடீர்னு பாசம் பொங்கிட்டு வருது அதெல்லாம் அப்படிதான் அடியே டிஃபன் சாப்பிட்றது இருக்கட்டும் இப்போ என் கவலையை மறக்கணும்னா ஒரு கோட்டராவது அடிக்கணும் ஒரு 100 ரூபா கிடைக்குமா என்கிட்ட இல்லை எந்த பேங்க்லேயாவது போய் தான் திருடணும் என்ன ஒரு வார்த்தை சொல்லி போட்ட கல்யாணத்துக்கு முன்னால் தண்ணி வாசனையை பார்த்தாலே மயக்கம் போடுறவனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வர்ற அவஸ்தையை பார்த்து தாங்க முடியாமல் தண்ணி அடித்து பழக்கப்படுத்திக்கிட்டாண்டி உனக்கு தெரியாது இது எல்லாமே உனக்காகத்தாண்டி அடி தங்கம் கடை திறக்கிற நேரம் ஆச்சு ஒரு 100 ரூபா கொடு என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறல்ல ஓகே ஓகே கோவிந்தசாமி இனி வேட்டைக்கு கிளம்ப வேண்டியதுதான் எங்க ஏன் லத்தி எங்க ஏன் தொப்பி வெக்கமா இல்லை உங்களுக்கு ஊரெல்லாம் சுத்தி காய்கறி மார்க்கெட்லேருந்து ஒயின் ஷாப் வரைக்கும் மாமூல் வசூல் பண்ணி குடிச்சிங்கல்ல அதுக்கு தானே உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தானே தெரியும் மக்களுக்கு எதுவும் தெரியாது இல்லை சிச்சி குழந்தை இல்லாத கவலையை விட உங்கள் தொல்லை பெருசா போச்சு இதை பார் நான் உங்ககிட்ட என்ன தொட்டியில் போட்டு ஆட்டவா சொன்னேன் இந்த மாதிரிலாம் பேசாத இதை பார் மரியாதையாக கொடுத்தீங்கன்னா 100 ரூபாயோட நிறுத்திக்குவேன் இல்லைன்னா அந்த பசங்க கிட்ட போய் மொத்த வடையும் வசூல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் உனக்கு தான் நஷ்டம் என்னங்க நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றல்ல என்ன நீங்க அங்க போனீங்கன்னா வாடகை கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் வீட்டை காலி பண்ணிடுவாங்க பேசுபடி பேசுவேன் உங்க அப்பா சாகும்போது உன்னை என் கையில பிடிச்சி கொடுத்துட்டு இந்த சொத்தையெல்லாம் உங்கையில எழுதி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் அதான் திமிரா பேசுற சொத்தை உங்க கையில கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தமா குடிச்சே காலி பண்ணிருப்பீங்க இந்தாங்க 100 ரூபாய் இந்த 100 ரூபாய் வாங்குறதுக்குள்ள உன் வாழ்க்கை வரலாறையும் என் வாழ்க்கை வரலாறையும் சொல்ல வேண்டியிருக்கு சரி இந்த 100 வச்சு முதல்ல ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு கோட்டர் அடிச்சிடறேன் அப்படியே போய் வாடகையை வசூல் பண்ணி அதையும் சேர்த்து மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள வாடா இங்க வாடா மாப்பிள இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்லட்டுமா சாஸ்திரி நம்ம சாய் இருக்கான்ல காலையில நீ கொடுத்த 500 ரூபா நோட்டா 500 ரூபாயா
அது ஒண்ணுலடா மாலதி பார்ட்டி கொடுத்தா 500 டிப்ஸா கொடுத்துட்டேன் என்னவா கொடுத்தா டிப்ஸ் டிப்ஸா ஏய் சாஸ்திரி ஏய் என்னடா இது 500 ஏய் நீ போய் தண்ணி எடுத்துடா 500 என்னடா போய்டு போடுங்க பாரு அதெல்லாம் போக மாட்டான்டா 500 ரூபாய்க்கு இப்படி வந்துட்டான் 100 ரூபாய்க்கு அப்படி தாண்டா பண்ணுவான் டேய் இந்தடா 500 ரூபாய் 500 ரூபாய் ஏய் இது சரி வராது சாய் ஏய் என்னடா பண்றீங்க அக்கா வாங்க உட்காருங்க 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 காபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா நான் டீ குடிக்க வரல வாடகை வாங்க வந்திருக்கேன் அது 500 நாலு மாசமா வாடகை குடுக்கல மறந்து போயிட்டீங்களா என் புருஷன் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் உங்க வாடகை விஷயத்தை தான் பேசுறாரு உங்களால ரெண்டு பேரும் வீட்ல சண்டை போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா இன்னைக்கு வாடகை கொடுங்க இல்லனா வீட்டை காலி பண்ணுங்க அதுலக்கா 500 தண்ணி குடிக்கிறீங்களா அக்கா நான் தண்ணி குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா இந்த மாசம் மட்டும் வாடகை குடுக்கல உங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம ஆக்கிடுவேன் ஆமா இவையும் படுத்துறகா அவன் படுத்து கிடக்கலக்கா விழுந்து கிடக்குறான் ஆ என் புருஷன் மாதிரி இவனும் குடிக்க ஆரம்பிச்சானா ஓயோ ஓ ஆ என்ன வார்த்தை சொல்லிட்டக்கா கோலி சோடாவுக்கும் கேஸ் சோடாவுக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பாவிக்கா இவன் என்ன இவன் 500 500 னு புலம்பிட்டே இருக்கா உடனே இவன் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போங்க அதெல்லாம் வேண்டாக்கா இவனுக்கு மருந்து வாசனை விட கரன்சி நோட்டு வாசனை நல்லா வேலை செய்யும் எங்க ஒரு 500 கொடுங்க அது என்னடா 500 ரூபாய் நோட்டு வாசனை பாக்குறது முதல்ல 500 நோட்டை கொடுங்க அப்புறம் எழுந்திருக்கனா இல்லன்னு பாருங்க எல்லாம் என் தலை எழுத்து 500 இப்ப பாருங்க 500 பாத்தீங்களா இப்போவாவது நாங்க சொல்றத நம்புறீங்களா டேய் நீங்க எனக்கு வாடகை குடுக்குறீங்களா நான் உங்களுக்கு வாடகை குடுக்குறேனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏய் ஏய் தம்பி ஒரு நிமிஷம் நில்லு என்ன இங்க சாய்ன ஒருத்தர் 6 அடி உயரத்துல இருப்பாரே அவர் அட்ரஸ் உனக்கு தெரியுமா ஆ தெரியும் அவர் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியால மட்டும் இல்ல மொத்த சிட்டிலே பணக்கார லிஸ்ட்ல சாய் தான் செகண்ட் பிளேஸ் என்னது பணக்காரனா ஆமா ஊட்டில நாலு டீ எஸ்டேட்ஸ் சுகர் ஃபேக்டரி அப்புறம் மில்ல அது இதுன்னு என்னென்னமே இருக்குன்னு சொன்னா என்னென்னமே இருக்குன்னு சொன்னானா அப்பனா நிச்சயமா அவனா தான் இருக்கணும் என்ன அவ்வளவு பெரிய ஆள மரியாதை இல்லாம அவன் இவன் பேசுற அவன் எவ்வளவு பெரிய மனுஷன் இந்த காலநிலை இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த 2x4 டீ அவனுக்கு தான் கொடுக்க போறேன் நான் நம்ப மாட்டேன் அவனுக்கு டீ எஸ்டேட்டா எங்க டீ கடையிலேயே அவன் 500 ரூபாய் பாக்கி வச்சிருக்கான் அவனுக்கு சுகர் ஃபேக்டரியா மளிகை கடைக்காரன் பார்த்தானா அவனை கொன்னே போட்டுருவான் நீ சொல்றதெல்லாம் உண்மையா உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன அதோ அதுதான் வீடு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல காலேஜுக்கே காதுல பூ வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அது வந்து நீ போதும் போதும் நாங்க எல்லாத்தையும் கேட்டோம் பார்த்தோம் பார்த்தா இப்ப என்ன சும்மா ஒரு ஜாலிக்காக அப்படி பண்ணோம் ஜாலிக்காக பண்ணியா யூ சீட் இனிமே எங்க முகத்திலே முழிக்காத வாடி போல மால்தி 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 சொன்னா கேட்டியா இப்ப என்ன பண்றது விடுற பொம்பளைங்க கோபம் ஒரு 5 நிமிஷம் கூட தாண்டாது என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு வரியா ம் சரி சரி போ போ நீலு நீலவேணி அம்மா நீலவேணி டேய் மூள கட்டவன எவ்வளவு நேரம்டா அத கையில புடிச்சிட்டு நிப்ப அத கொஞ்சம் கீழ வைய அது இங்க வைய அம்மா நீலவேணி அம்மா இங்க பாருமா தம்பி தம்பி கொஞ்சம் இங்க வாப்பா அட உன்னதா அட பாப்பா இங்க நீலவேணின்னு என்ற பொண்ணு இருக்கறா அவள கொஞ்சம் கூப்பிடு அப்பா என்னடா இது ஆளை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்குது குரலை கேட்டா பொண்ணு குரல் மாதிரி இருக்குது அதுவும் இல்லாம நீ அப்பான்னு வேற கூப்பிடுற இந்த பையன் ஐயோ அப்பா ஏய் 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 எனக்கு இருக்குறது ஒரே ஒரு பொண்ணு தான் இப்போ நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டீனா அவங்க அம்மாவுக்கு முன்னால நான் யார் கூட தொடர்பு வச்சிருக்கேன்னு தப்பா நினைச்சுக்குவா அப்பா நான் தான் கண்ணாடி எடுத்துட்டு நல்லா பாருங்க அப்பா நல்லா பாருங்க நீ நீ நீலவேணி ஏன் நீலவேணியா அடடடடடட எப்படி மாறி போயிருக்கிறியம்மா நீ கருமேக மாதிரி இருந்த உன்ற கூந்தல் என்னாச்சு உன்ற பொட்டு என்னாச்சுமா பட்டு ஜாக்கெட் பட்டு பாவாடை பட்டு தாவணி எல்லாம் என்னாச்சு பெத்த அப்ப என்னாலயே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போயிருச்சேம்மா சித்தப்பா இது நம்ம கிராமம் இல்ல சிட்டில இப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்றியாமா அப்ப இருக்கட்டே இருக்கட்டே அந்த லிங்கராஜ் பொண்ணோட மூக்க உடைக்கிற அளவுக்கு என் பொண்ணு பெரிய ஆளா வரணும் என் பொண்ணை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பணும் அத பார்த்து அந்த லிங்கராஜ் வயித்துல வாயில அடிச்சுக்கிட்டு வெம்பி வெம்பி அழுகோனு அதை என் கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்படணுமா அதெல்லாம் சரி பாட்டி எப்படி இருக்காங்க அட பாட்டிக்கு என்னம்மா நல்லா ரோடு ரோலர் மாதிரி இருக்கிறாங்க என்ன அப்பப்ப இருமுது அவ்வளவுதான்
இங்க பாரு உனக்காக சீம்பால் கொடுத்து அனுப்பிச்சிருக்குது வாழைப்பழம் இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில ஒண்ணு நிறைய இருக்குதுமா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்ப நான் கிளம்புறேமா என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க இல்லம்மா போயாகணும் நம்ம எம்எல்ஏவை கூட்டிக்கிட்டு மந்திரியை போய் பார்த்தாகணும் நான் நம்ம ஊர்ல கம்ப்யூட்டர் சென்டர் வச்சே ஆகணுமா சரி பத்திரமா போயிட்டு வாங்க நான் போறது இருக்கட்டுமா நீ ஜாக்கிரதையா இரு ட்ரெஸ்ஸையும் பொட்டையும் மாத்தினாலும் கட்டுப்பாட்டை மட்டும் மீறக்கூடாதுமா 100 ஏக்கர் நஞ்ச 50 ஏக்கர் தென்னந்தோப்பு 50 ஏக்கர் கொய்யா தோப்பு இது எல்லாத்தையும் உனக்காகத்தான் ஆசையா வளர்த்திக்கிட்டு வர்றேன் எவனாவது உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டான்னு வெயி ஏ உயிரே போயிருமா அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது போயிட்டு வாங்க சரி நான் வரமா போயிட்டு வரமா ஆ சரி சரி வரமா டேய் மூளை கட்டவனே கிளம்புடா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த பின்ன என்ன பண்ண சொல்ற டிஸ்கோத்திக்கு போலனா வேண்டாம் சொல்லிட்டேன் சினிமாக்கு போலனாலும் டைம் வேஸ்ட்னு சொல்ற ரெஸ்டாரன்ட்க்கு போலனாலும் பணம் வேஸ்ட்னு சொல்லிட்டேன் சரி இங்கேயாவது தனிமையில உட்காந்து பேசலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன் எதுவா இருந்தாலும் ரூம்ல உட்காந்து பேசலாம்ல நீயும் ஆசத்திர பேசிருக்கலாம் நானும் என் கம்ப்யூட்டர் ப்ரோகிராமிங் முடிச்சிருப்பேன் ஐயோ உனக்கு கம்ப்யூட்டர் தவிர வேற எதுவுமே தெரியாதா அது என்னவோ தெரியல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டா எனக்கு பசியே தெரியாது அது என்னமோ ஆகாஷ் நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு கம்ப்யூட்டர் ஞாபகம் வரல என்னது அப்ப நான் சொல்லி தர கம்ப்யூட்டர் லெசன்ஸ் உனக்கு புரியலையா வேற ஏதாவது பேச ஆகாஷ் வேற ஏதாவது அதா பச்சை பசேல்னு மரங்கள் இதமான தென்றல் பார்க்கு முத்தங்கள் சினிமா ஹால் இருட்டல சின்ன சின்ன ரொமான்ஸ்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது ஆகாஷ் எப்பவாவது யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கியா நீலோ இந்த மாதிரி எல்லாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு நிறைய வேலை இருக்கு வா போலாம் உன்னை டிராப் பண்ணிட்டு நான் ரூமுக்கு போறேன் ஆஹா நீங்க சொன்னதே போதும் நானே போய்க்கிறேன் அத நான் பாத்துக்கறேன் நோ ப்ராப்ளம் வெச்சிருங்க வெச்சிருங்க ப்ளீஸ் கம் வாங்க உட்காருங்க வணக்கம் சார் கம் ஆன் பாய்ஸ் உட்காருங்க சொல்லுங்க அதான் சார் எங்க கால் லெட்டர்ஸ் பத்தி பேசலாம்னு வந்திருக்கோம் வெரி குட் உங்க பேர் சொல்லுங்க ஆகாஷ் ஷாயி சங்கர் சாஸ்திரி அண்ட் பாஷா ஓகே அஞ்சு பேரும் போக ரெடியா இருக்கீங்களா அதான் சார் அந்த டீடைல்ஸ் பத்தி பேச தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லலையா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும் கொஞ்சம் குறைக்க கூடாதா சாரி சார் அவனுக்கு கொஞ்சம் சரியா பேச தெரியாது தட்ஸ் ஓகே இதை பாருங்க அமெரிக்கா போகணும்னா ஏர் டிக்கெட் ஒவ்வொருத்தருக்கும் 40,000 ரூபாய் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இன்னொரு 60,000 ரூபாய் செலவாகும் புரிஞ்சுதா 40+60 1 லட்சமா இதை பாருங்க இதில் என்னோட கமிஷன் வெறும் 20,000 மட்டும்தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு உங்கள் 5 பேருக்கு சேர்ந்து 6 லாக்ஸ் ருபீஸ் வரும் எல்லாத்தையும் ஒரே டைமில் கட்டுமா ஆமாம் செலவுக்கான பணத்தை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னா எங்கள் பாஸ்போர்ட்ஸ்லாம் சார் நெக்ஸ்ட் வீக் ரெடி ஆயிரும் விசா இன்டர்வியூ எப்போ சார் முதல்ல அமௌண்ட்டை பே பண்ணுங்க நான் ரெக்கார்ட்ஸை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பிச்சிடுவேன் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ வேற ஏதாவது இல்லை நோ சார் அங்கே கிளம்புறோம் சார் ஒரு நிமிஷம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு குயிக்காக பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே சார் ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் ஹாய் 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 நீலு நான் உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன எனக்காக நீ எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க இல்லை அது வந்து நீ வந்தால் ஆகாஷ் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்க சொன்னான் நான் நம்ப மாட்டேன் ஆகாஷ் இந்த மாதிரி சொல்ல மாட்டான் அட நான் சொல்றது இந்த கம்ப்யூட்டர் மேலே சத்தியமா உண்மை ஆகாஷ் ஊருக்கு போகும்போது நீலு வருவா அவளுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுன்னு சொன்னான் சரி உனக்கு இஷ்டம் இல்லைனா சொல்லு விட்டுடுறேன் ஆகாஷ் ஊருக்கு போயிருக்கானா கவலைப்படாத சீக்கிரம் வந்துடுவான் டேய் போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கடா பாவம் நீலு வெயில் வந்திருக்கா எல்லாரும் எதுக்கு போனோம் கூல்ட்ரிங்க்ஸ் என்ன 4 பேர் தூக்குற அளவுக்கா இருக்கு போங்கடா சாரு கொஞ்சம் நீலு கிட்ட பர்சனலா பேசணும் நீலு நாங்க போனதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் இவன்ட்ட பார்த்து நடந்துக்க என்ன எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் நீங்க போய் சொன்னதை செய்யுங்க நாம ரெண்டு பேரும் பர்சனலா பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்கு சாய் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஒண்ணும் இல்ல உனக்கும் ஆகாஷுக்கு நடுவுலதான் நீ சொல்றது புரியல நீ ஆகாஷ லவ் பண்றல்ல ஆமா நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆகாஷ் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றான் அவ அமெரிக்காவுக்கு போய் ஒரு வேலையில செட்டில் ஆகுற வரைக்கும் அவ இந்த உலகத்துல எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் ப்ளீஸ் சாய் எனக்கு ஹெல்ப் பண்ண மாலதி விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வரவழைக்கிறதுக்கு இது ஒன்றும் புராண காலம் கிடையாது நீ ஏ ட்ரை பண்ணு உள்ள வரலாமா வாங்க இங்க ஒண்ணும் நடக்கல என்ன பர்சனலா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா இந்தாங்க தம்ஸ் அப் ஓகே நான் கிளம்புறேன் அப்ப இந்த தம்ஸ் அப் நீங்களே குடிங்க
டேய் மாப்ள ஆ டீ எடுத்துட்டு வாடா ஆ சரிடா போன விஷயம் என்னச்சுடா எனக்கு தெரியும்டா நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இதுக்கு மேலே அமெரிக்கா போக 100,000 செலவாக்குனா அவங்களால முடியாதுடா இவ்வளோ நாளாக நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமாடா அதுக்காக நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிப்போம் நமக்கு டைமே இல்லையடா டோன்ட் வரிடா நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மள ஒருத்தனை அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் சாய் சொல்கிற ஐடியாவும் நல்லா இருக்குடா ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்காவுக்கு போறேன்டா டேய் நீ எதுக்குடா அங்க எங்களுக்கு பண்ற சமயல தான் நீ அங்க போய் பண்ண போற இவனா இவன் போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்டா நம்ம என்ன பண்றது அப்ப நாம ஒரு வேலை பண்ணுவோம் நம்மள யார் அமெரிக்கா போணுங்கறத அந்த கடவுளே முடிவு பண்ணட்டும் கடவுளா ஆ எல்லார் பேரையும் சீட்ல எழுதி குளிக்கி போடுவோம் அதுல யார் பேர் வருதோ அவன அமெரிக்கா அனுப்ப ஏற்பாடு பண்ணுவோம் சரி ஓகேடா இது நல்ல ஐடியாவா இருக்கு இந்தடா இந்தடா இந்த குடுங்க டேய் இதிலிருந்து ஒரு சீட்டை நீயே எடு நான் எடுக்கிறது நல்லா இருக்காதுடா குழந்தைங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க டேய் சங்கர் போய் பக்கத்து வீட்டு பையனை கூட்டுவா சரி பிரிச்சு பாரா பிரிச்சு பாரா ஏண்டா ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லவா ஆகாஷ் டேய் கங்கிராட்ஸ் டா தேங்க்ஸ் டா கங்கிராட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஆகாஷ் நம்ம எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்பணும் அதுக்காக நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு டேய் சாஸ்திரி நீ என்ன பண்ண போற காலையிலே கோயிலுக்கு போறேன் அங்க அர்ச்சனை பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க போறேன் வெரி குட் டேய் பாஷா சங்கர் நீங்களும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிங்களா இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நீ சொல்ற கரெக்டா ஆமா சாய் நானும் ஏதாவது ஒரு வேலை செய்யறேன்டா வேணும்டா எல்லா கஷ்டத்தையும் நாங்க தாங்கிக்கிறோம் நீ உன் ப்ராஜெக்ட்ல மட்டும் கவனத்தை செலுத்து சுவாமி சாய்பாபா ஆகாஷ் அமெரிக்கா போறதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்கான வழி நீ தான் காட்டணும் முதல்ல தச்சனை போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க இன்னும் முழுசா சாமி தரிசனம் கூட பண்ணல அதுக்குள்ள தட்சணம் தட்சணம் அலையறீங்க ஏய் சரி விடுறி சும்மா இருறி இன்னங்க ஐயோ 500 பரவாயில்ல குடுமா எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் வேலையை செஞ்சு ஒரு 10,000 சேர்த்துருக்கண்டா கல்யாணம் காரியம்னு எது பண்ணாலும் என்னால 5,000 சேர்க்க முடிஞ்சுடா டேய் நான் ராத்திரி பகலும் ஆட்டோ ஓட்டினாலும் 10,000 தான் கிடைச்சு இதை வச்சுக்கடா எல்லாத்தையும் சேர்த்து 1,00,000 வந்திருக்கடா அப்போ இன்னும் 20,000 வேணும்டா கவலைப்படாதரா அந்த 20,000 கூட நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடலாம் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு எல்லார் மூஞ்சையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே என்ன விஷயம்டா என்னப்பா என்னை பார்த்ததே எல்லாம் அதிர்ச்சி ஆகுறீங்க பேயறிஞ்ச மாதிரி இருக்காம கொஞ்சம் சிரிங்களாண்டா என் வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவன் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சிரிச்சு தொலையுங்கடா ஏன் சிரிக்க மாட்டீங்களா போதும் போதும் இப்போ நான் உங்ககிட்ட வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிச்சயமா அதுக்காக நான் இங்கே வரலப்பா இங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா இங்க எல்லாம் வசதியா தாங்க இருக்கு அப்பண்ணா ஓகே அங்க என் பொண்டாட்டி கிட்ட உங்களை பத்தி தான் சொல்லுவேன் பசங்க என்ன கஷ்டப்படுறாங்களா என்னமோ நீ அடிக்கடி அவங்கள போய் பாத்துக்கோன்னு சொல்லுவேன் அது சரி இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வந்ததா சிக்கன் பிரியாணியா வரவே இல்லையே அப்ப நேத்து வந்துச்சா நேத்து பாயச வடை வந்துச்சு
பாயசம் வடையெல்லாம் அனுப்புனாளா? அனுப்புபடி அனுப்புவ. இந்த புறம்போக்குகளுக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தியா? சரி, என் பொண்டாட்டி உங்களுக்கு அக்கா ஆகும்போது நான் உங்களுக்கு மாமா தானே? என்ன சொல்றீங்க? ஒரு தடவை உங்க வாயால என்னை பார்த்து மாமான்னு கூப்பிடுங்கடா. மாமா ரொம்ப மரியாதை தான். சே, டேய் நீ கூப்பிடுறா? மாமோ. ஐயோ, இது மாமா மாதிரியே இல்லை. டேய், ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுங்கடா. மாமா. என்னடா இது, ரயில்வே ஸ்டேஷன்ல டீ காபி விக்கிற மாதிரி கத்துறீங்க? இங்க பாருங்கடா, எல்லாரும் சேர்ந்து மாமான்னு ஒரு தடவை அழகா கூப்பிடுங்கடா. மாமா. அட பாவீங்களா, நல்ல சவுண்ட் பார்ட்டியா தான் இருக்கீங்க, நெஞ்ச நக்கிட்டீங்களேடா. எங்களுக்குன்னு யாரா இருக்கிறா, ஒரு குழந்தையா குட்டியா, எல்லாத்தையும் உங்க முகத்துல தாண்டா பாத்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாதா? நாங்க உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் சார். என்னடா சாரு, மாமான்னு கூப்பிட வேண்டியதானே? இப்படி கூப்பிட்டாதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு சாயி, தீபாவளி வருது இல்ல, வீட்டை நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் பாத்ரூம்ல சவரு ஹீட்டர் எல்லாம் வச்சு கொடுக்குறேன்ப்பா, சவுத்துல எல்லாம் அழகான பட வரைய சொல்றேன், தரைக்கு புதுசா டைல்ஸ் போட்டு தர்றேன். மாமா, அப்படியே கையோட ஒரு ஏர் கூலர் வச்சு கொடுத்துருவேன். ஏர் கூலர் என்னையா? ஏர் கூலர் ஸ்ட்ரைட்டா ஏசியே போட்டு கொடுத்துறேன். ஏசி ரொம்ப அதிகம் இல்ல? ஏய், என்னடா அதிகம், நீங்க எல்லாம் யாரோட மச்சானுங்க? உங்க மாமா யாரு? அதனால எல்லாரும் ஒரு தடவை கண்ணை மூடிக்கிட்டு ஏழுகுண்டல வாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா, கோவிந்தா. மாமா பாக்கெட்ல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? கையிற வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பணம் ஆகாஷ் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்காக. டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம், என் பொண்டாட்டி வருவா, அவகிட்ட போய் சொல்லுங்க, புரியுதா? அமெரிக்காவுக்கு போறதுனா மட்டும் பணம் வரும், வாடகை கொடுக்கறதுக்கெல்லாம் வராதா? அது மாமா. கையற மாமா, யாரா உனக்கு மாமா? நீ என்ன, என் தங்கச்சிக்கு புருஷனா இல்ல என் பொண்டாட்டிக்கு தம்பியா? ப்ளீஸ் சார், உங்க வாடகையை நாங்க ஒரு வாரத்துல கொடுத்துறோம். டேய், நான் வாடகைக்கு தேவையான பணத்தை எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போலாம். சார், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, திட்டுங்க, அடிங்க, உதைங்க, ஆனா அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க சார். நீங்களே என்ன வேணாலும் பண்ணுங்க, அடிங்க, திட்டுங்க, உதைங்க, ஆனா இந்த பணத்தை மட்டும் கேட்காதீங்க. ஏற்கனவே 20,000 கம்மியா இருக்கு சார். நீ கணக்குல ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன், இதோட சேர்த்து 30,000 கம்மியா இருக்கும். இங்க பாருங்கடா, இந்த கான்ஸ்டபிள் கோவிந்தசாமி கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா இருக்கிற பணத்தையும் புடுங்கிருவேன், அப்புறம் அமெரிக்காவுக்கு அரோகரா தான். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சிக்கிட்டே சார், ப்ளீஸ் சார். நான் விடுறா, நான் அமெரிக்கா போகாட்டியும் பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டு இப்படி ஒருத்தங்கிட்ட தலை குனிறது எனக்கு பிடிக்காது, நான் அமெரிக்கா போகல. டேய் ஆகாஷ், நீ கண்டிப்பா அமெரிக்கா போவடா. வேணாண்டா. டேய், அவன் நம்ம பணத்தை தான் எடுத்தான தவிர நம்ம அறிவை எடுக்கலடா. டேய், கவலைப்படாதடா, நான் இருக்கல, நீ கண்டிப்பா அமெரிக்கா போற. ஓகே, கம் ஆன், வா. எங்க எல்லாருக்கும் அமெரிக்காவில இருந்து கால் லெட்டர்ஸ் வந்திருக்கு சார். ஆனா நாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அமெரிக்கா போறதுக்கு எங்க கிட்ட பண வசதி இல்ல சார். அதனால ஃபர்ஸ்ட் ஆகாஷ் அனுப்புறதுக்கு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் சார். குட், கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஆகாஷ். எனக்காக இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. 30,000 குறையுது சார், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா ப்ளீஸ் சார். இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு போகலனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடும் சார். இந்த பாருங்க, உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா ஒரு லோன் சாங்ஷன் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டியை ஷூரிட்டி காமிக்கணும். எங்களுக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிக்க ஒன்று இருக்குன்னா அது இதான் சார், எங்க சர்டிபிகேட். எங்க எல்லாருடைய டிகிரி சர்டிபிகேட்டையும் கேரண்டியா வச்சுக்கிட்டு ஒரு 30,000 கொடுங்க சார். எங்க ஆகாஷ் அமெரிக்கா போய் சம்பாதிக்கிற பணத்துல உங்க லோன் அடைச்சிடறோம். நீங்க சொல்ற இதெல்லாம் எங்க பேங்க் ரூல்ஸ் ஒத்துக்காது. எனிஹவ், எங்க ரீஜனல் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஹாய் நிலு. ஹாய் ஆகாஷ். என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? உடனே சொல்லிட்டா தெரியல இருக்காது இல்ல? அப்படினா ஒரு வாரம் கழிச்சு வரேன், அப்ப பேசி த்ரில்லிங்கா இருக்கும். நான் இவ்ளோ டென்ஷனா உட்கார்ந்திருக்கேன், அட்லீஸ்ட் விஷயம் என்னவாது கேட்டு போலாம்ல. நிலு, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. சரி சொல்லு. இது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். அதான் தெரியுது, ஏர் டிக்கெட்ஸ். யாரோடது? நீயும் மாலதியும் ஃபாரின் ட்ரிப் போறீங்களா? இது ஆகாஷ்னு எனக்கு கம்ப்யூட்டர் குரு இருக்காரு, அவருக்கு குரு தட்சணையா இதை கொடுக்கலான்னு தான். நான் உன்கிட்ட கேட்டனா வேண்டியவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாழை தந்து கேட்க வேண்டாம் ஆகாஷ். நிலு, இதை வேண்டான்னு சொல்றதுக்கு ஐ அம் சாரி. எதுக்கு? நான் அமெரிக்கா போறதுக்கான முயற்சியே என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? நீலு, நான் சொல்றதை கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம். உன்னை அமெரிக்கா அனுப்புறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பட்டிக்காட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா பணம் இல்லாத பொண்ணு இல்ல. நீலு,
எங்க அப்பா பணம் இல்லன்ன உடனே என்ன எப்படியாவது அமெரிக்கா அனுப்புறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியாது. இப்ப நான் அந்த டிக்கெட்ஸ் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா அவங்க மனசு புண்படும். வாங்கிக்கலனா உன் மனசு புண்படும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க மனசை புண்படுத்தாம இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். உன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சல்யூட் பண்றேன் ஆகாஷ். ஹேய், அப்செட் ஆயிட்டியா? நான் அமெரிக்கா போனாலும் என் மனசெல்லாம் இங்க தான் இருக்கும். ஓ மைனா ஓ
மைனா ஓ மைனா உயிர் துடித்தேன் வா மைனா என் கண்கள் கவி பாடும் கரகமாடும் கண்ணம்மா எனக்காக நீ பிறந்தாய் சுகந்தானம்மா எப்படியோ உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல என்ன விட எங்க ரீஜினல் மேனேஜர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு. இந்தாங்க செக். தேங்க்யூ சார், எங்களுக்கு சரியான நேரத்துல பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். டேய், உனக்கு பிடிக்கும்னு பேக்ல தயிர் சாதமும் புளியோதரையும் கலந்து வச்சிருக்கான் நம்ம சாஸ்திரி. மாப்பிள்ள, போகும்போது வழியில பசி எடுத்ததுன்னா வயிறு புல்லா சாப்பிட்டு. டேய், அவன் ஃப்ளைட்டில் போகிறான்டா, அது வழியில் எங்கேயும் நிற்காது. அதுவும் இல்லாமல் தேவையானது ஃப்ளைட்லேயே தருவாங்கடா. ஆகாஷ், அமெரிக்கா போயிட்டு எங்களை மறந்துட மாட்டல. சே சே, டேய், நான் உங்களெல்லாம் மறந்துட்டேன்னா அப்புறம் நான் மனுஷனே இல்லைடா. சாரிடா, பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆகாஷ், நீ பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பு, நான் டாலர்ஸ் மாற்றிக்கிட்டு நேராக ஏர்போர்ட் வந்துடுறேன். ஓகே, பாய். ஓகேடா. போர்டிங் பாஸ் கொடுங்க. யா, யூ கோயிங் டு அமெரிக்கா? மிஸ்டர் ஆகாஷ், விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இவங்க முகத்தெல்லாம் பாரு, 10 நாள் பட்னி கடந்த மாதிரி டயர்டா உட்கார்ந்திருக்காங்க. ஓகே, சென்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம ஸ்மைலோட இருக்கணும், புரியுதா? பாத்தீங்களா, இவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் சரிங்கப்பா. டேய், சரியாண்டா. போர்டிங் பாஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்டா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் வாடா. என்னடா? ஏன்டா எல்லாருமா சேர்ந்து என்னை இப்படி ஒரு முட்டாளாக்கிட்டீங்க? எல்லாருமா சேர்ந்து ஏன்டா என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்க? இதுல என்னடா இருக்கு? நிறைய இருக்குடா. எங்க அப்பா என்னை அமெரிக்காக்கு அனுப்ப வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு. என் சொந்தக்காரங்கெல்லாம் உனக்கு எதுக்குடா பெரிய படிப்புன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உயிரை பத்தி கவலைப்படாத ஒருத்தன், தன்மானத்தை பத்தி கவலைப்படாத இன்னொருத்தன், மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொருத்தன் எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கீங்க. எல்லா சீட்லையும் என் பேர் எழுதி என்னை ஏமாத்திருக்கீங்க. டேய், நம்ம 5 பேர் வேற வேற இல்லைடா. நீ நல்லா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினச்சி தப்பா. இதில் பெருசாக தியாகம்லாம் ஒன்றும் இல்லைடா. படிப்பில் உனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து, சின்சியாரிட்டியை பார்த்து, நீ தான் அமெரிக்கா போகிறது கரெக்டான ஆளுன்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். போயிட்டு வாடா. வா. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆகாஷ். இப்போ நீ அமெரிக்கா போகிற, உனக்கு எதுவும் தோணலையா ஆகாஷ்? நிலு, மனசெல்லாம் ஆனந்தமாக வானத்தில் பறக்க போகிற எனக்கு சந்தோஷத்தை தவிர வேற என்ன இருக்கும்? அப்போ என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு தோணலையா? எஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னது? படிப்பை விட்டுறாத, ஏன்னா உங்கள் அப்பா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு. ஆனால் என் மனசெல்லாம் நீ தான் இருக்க ஆகாஷ். படிப்பில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம பசங்க இருக்காங்க, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? வாழ் விட்டு அழணும் போல தோணுது. ஆ, அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. சரி, என்ன நீ ஞாபகம் வச்சுப்பியா? ஏன் அப்படி கேக்குற? உன்னோட படிச்ச காலங்கள் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இன்னொரு விஷயம், என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான். ஆ, அடிக்கடி ஃபோன் பண்ணவேல்ல? ஒர்க்ல பிஸியா இருப்பேன்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் டைமுக்கும் இந்தியன் டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு தான் தெரியுமே. அப்பப்ப சாயை காண்டாக்ட் பண்ண, அவன் உனக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுவான். ஓஹோ, விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஐ அம் சாரி மாலதி. எனிஹவ், யூ வெரி லக்கி.
எஸ் அதிர்ஷ்டக்காரன் தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி வெல் விஷஸ் கிடைச்சது உண்மையாவே என்னோட அதிர்ஷ்டம் தான். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஃபாரின் பொண்ணுங்க அழகுல மயங்கி என் ஃப்ரெண்டு மட்டும் நீ எப்பவுமே மறக்கவே கூடாது. பி கேர்ஃபுல். டேய் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுடா. வரண்டா. தால் ஒரு காதல் கதை போலாமா? டிக்கெட் நீயே வாங்குறதா இருந்தா போலாம். என்னது இந்த மெண்டலோடவா? மெண்டலா? யாரு? ஹலோ, நான் ஒன்னதான் சொன்னேன், வர வர நான் ரொம்ப சீப் ஆயிட்டேன். ஐயோ, எதுக்கு பிரச்சனை? சினிமாக்கு போன அவ்வளவுதானே? ஒன் மினிட். ஹலோ ஹலோ, நான் தான். மாலதி, எனி ப்ராப்ளம்? என் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. நீ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமா? உதவி என்ன? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ப்ராமிஸ். சத்தியமா? ஆமா, இங்க எதுக்கு கூட்டி வந்த மாலதி? சொல்ற வா. திடீர்னு இப்ப எதுக்கு கோயிலுக்கு மாலதி? எனக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. அது சரி. பிரதே பெஸ்டே. சாமி வணக்கம். வணக்கம்மா. மாலதி நல்லா இருக்கியம்மா? சாமி, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் ப்ராமிஸ் பண்ணல. ஏமா, பையனுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்க. இல்ல, அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல, எங்க ரெண்டு பேருக்குமே இஷ்டம்தா. இந்த காசை வச்சுக்கிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்தா ஒரு நாளைக்கு 100 கல்யாணம் கூட பண்ணலாம். அம்மா இங்க இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துறேன். இங்க இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்காவது ஒரு வார்த்தை சொல்லணும்ல மாலதி. உனக்கு சொல்லிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஆத இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கு யாருமே இல்ல. சாய், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் சாய், ப்ளீஸ், ப்ளீஸ். அம்மா, நான் ரெடி. நாங்களும் ரெடி. சந்தோஷம். ஆமா மாலதி, முதல்ல ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. போங்க. தம்பி போட்டு வைங்க. தம்பி தாலியை கட்டுங்க. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைடா. டேடி அவங்க பணம் இருக்கிறவங்க தான், ஆனால் மெரட்னா பயந்துடுவாங்க. மெரட்னா பயந்துடுற ஆள் அவங்க கிடையாதுடா. மாலதி, நீ அங்கிள், இது என்னோட ஹஸ்பண்ட் சாய். ஹலோ சார். மாலதி, நாங்கெல்லாம் செத்துட்டோம் நினைச்சியா? நீ கூட இருந்தா நான் செத்து போயிடுவேன், அதனால தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட அங்கிள். எங்க அம்மா அப்பா செத்து போன உடனே காடி என்ன நீங்க இருந்து பாத்துக்கிட்டீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு தேவை இந்த சொத்து தானே? என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உண்மைதான் சொல்றேன், இந்த சொத்து பூரா நீங்க எடுத்துக்கோங்க. என்ன மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த சொத்துன்னு யாருக்குமா தேவை? நீ நல்லா இருக்கிறதாமா எனக்கு முக்கியம் இல்லடா. ஆனா சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அதாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு மட்டுமா சொல்லல, எங்களுக்கும் தான் சொல்லல. அங்கிள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இல்லை, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நீ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் கல்யாணத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்.
மத்த விஷயங்களையாவது என்ன கொஞ்சம் செய்ய விட்டா ரொம்ப நல்லா இருக்கும்மா. மத்த விஷயங்கள்னா ஃபர்ஸ்ட் நைட் எப்ப அங்கிள்? இன்னைக்கே வச்சிரலாமா? மாலதி, 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 ஏன் இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? போய் புடவை கட்டிட்டு பால் எடுத்துட்டு வா. எதுக்கு? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐ அம் சாரி, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. என்ன? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாதுன்னு சொன்னேன். டேய் மாலதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆர் யூ மேட்? அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் அவசியம். என் ஃப்ரெண்ட் அர்த்தவி அதை தீர்த்து வச்ச அவ்வளவுதான். அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும்னு சொல்லு. போய் பித்தலாட்டம் இதுதான் வேலை. இந்த மாதிரி இருக்க ஆம்பளைய யாருக்குதான் பிடிக்கும்? நீயே சொல்லு, உங்ககிட்ட என்னதான் இருக்க? நில்லு மாலதி, மாலதி, சும்மா கத்தாத. மாலதி, உன் கழுத்துல நான் மூணு முடிச்சு போட்டிருக்கேன். மூணு முடிச்சு போட்டா அவன புருஷனை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா மூணு வேளை சாப்பாடு போட்டாதான் ஒரு ஆம்பளையாவே இருக்க முடியும். அப்போ என்னதான் சொல்ல வர நீ? உனக்கு 1 இயர் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள ஏன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீ ஒரு ஆம்பளையா மாற பாரு. அப்பதான் நமக்கு முதல் இரவு. நமக்கு இப்பவே முதல் இரவு நடக்கணும். அந்த உரிமை எனக்கு இருக்கு. ஐயோ, தாலி கட்ட புருஷன கை நீட்டி அடிக்கிறியா? இந்த தாலி இருக்கனால தான பேசுறேன். சினிமாவில் வர கல்யாணம் மாதிரி இப்படி ஃபெயில் ஆயிடுச்சு. அக்கா, இப்போ என்ன பண்றது? பெட் சீட்ட போத்திக்கிட்டு கவுந்து அடிச்சு படு. டேய் டேய், வாய மூடுறா. இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். மாப்ள, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. ஒரு தடவை ஹிஸ்டரியை புரட்டி பாடுறா. ராமாயணம், மகாபாரதம், பாண்ட வனவாசம், எத்தனையோ சினிமாவில பாக்குறோம். ஓபனிங் இப்படி தான், முடிவு நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி உன் ஃபேமிலி ஸ்டோரியில கூட சுபம் கார்டு தான் போடணும். நம்ம நட்புக்கு அர்த்தம் இருக்கு நிரூபிக்கணும்.
ஆமாண்டா நீ ஒரு சோம்பேறினே எதுக்குமே வேலைக்காகாதவன்னு பொண்டாட்டிக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியாதவன்னு அந்த மாலதி உன்னை திட்டும்போது இவங்கள திட்டற மாதிரி ஃபீல் பண்றாங்கடா நாங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்றோம்டா ஆமாடா ஆகாஷ் பணம் அனுப்புனதும் உன்னை தான் முதல் முதல்ல அமெரிக்காக்கு அனுப்ப போறோம் உன் விஷயத்துல லாட்டரி குலுக்கல் எதுவுமே கிடையாடா நீ அமெரிக்காக்கு போய் ஒரு வேலையில செட்டில் ஆயிடுறா மாலதி உன்னை தேடிட்டு வரலன்னா என்ன அக்கான்னு கூப்பிடாதரா நான் அமெரிக்கா போயிட்டா மாலதி என் கூட வருவாளா நிச்சயமா வருவா சரி வாங்க சாப்பிடலாம் ரொம்ப பசியா இருப்பீங்க டேய் மாலதி வந்திருக்கா போல இருக்குடா ஆமாண்டா மாலதி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் டேய் சாய் சாய் என்னடா ஆச்சு உனக்கு என்னன்னு தெரியலடா டேய் சாஸ்திரி அவன எழுப்புடா சாய் மாப்ள ஏ மாப்ள கூப்பிட்டுட்டே இருக்க ஒன்னு கேட்க மாட்டேங்க உனக்கு என்னடா இந்த நேரத்துல கூட என்ன நிம்மதியா இருக்க மாட்டீங்களா நானே ஏன்டா கல்யாணம் பண்ணனும் பெரிய குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் எடில நீங்க வேற படுத்துறீங்களா டேய் மாலதி உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காடா அவ ஏன்டா இங்க வரப்றா ஐயோ சாய் அங்க பாரு குரல் கேக்குதா மாலதி டேய் சாரி சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன்னு சொல்லு கதவை துற வாராயோ தோழி வாராயோ மாலதி வா என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க சாஸ்திரி சங்கர் பாஷா லகேஜ் எடுத்துட்டு வாங்க Come on. ஆரத்தி எடுத்தா பேக்க தூக்க வச்சுட்டாளே ஹலோ நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் என்னடா சார் தான் டேய் ஜோக் அடிச்சது போதும் உண்மையை சொல்லுங்க அந்த பொண்ணு யாரு டேய் எனக்கு எப்படிரா தெரியும் அப்புறம் தெரியாம எப்படி வீட்டுக்குள்ள வந்து உங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றா பேர் மட்டுமாடா சொன்ன அவ லக்கேஜ் எல்லாம் நம்மளெல்லாம் தூக்கிட்டு வர சொன்னா அந்த பேக்க தூக்கி என் தோள்பட்டே இறங்கி போச்சு என்ன இன்னும் தூங்கலையா அது அது வந்து தூக்கம் வரல அதான் எனக்கு நல்ல தூக்கம் வரதுப்பா நான் தூங்க போறேன் ஆ ஒரு நிமிஷம் என்ன அது என்னோட பெட் உன் பேர் அதுல எழுதி இருக்கா படுத்து தூங்குவியா குட் நைட் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் தெரியுமா இவ எப்பவுமே இப்படித்தாங்க நாங்க கனவு கண்டா கூட டிஸ்டர்ப் பண்ணுவோம் அது சரி என்ன கனவு கண்டீங்க நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க நான் கர்ப்பமாக கூடாதா தூங்கி எழுந்த உடனே காபி குடுக்கணும் தெரியாதா காபியா சாரிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நாங்க போய் காபி கொண்டு வரோம் டேய் வாடா இப்பவே காபி எடுத்துட்டு வரணும் பந்தா பண்ணிட்டோம் என்னடா பண்றது நீ தான பந்தா பண்ண வாங்கு இப்ப காபி வாங்குறதுக்கு காசு இல்ல என்னடா பண்றது சரி ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம் மாப்ள என் வாழ்க்கையில நான் இப்படி அவமானப்பட்டதே கிடையாடா ஓ வாழ்க்கையே அவமானம் தான்டா டேய் மன்மதா சார் இது ஃபுல்லா புரு காபி போட்டு எடுத்துட்டு வா என்ன சார் பிராண்டை மாத்திட்டீங்க ஏய் சொன்னதை மட்டும் செய்யடா இல்லைன்னா அப்புறம் உன்னை என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போக மாட்டேன் சரிங்க சார் டேய் சாய் நம்ம ரூமுக்கு வந்த பொண்ணு யாரா இருக்கும்டா டேய் அது ஒரு மென்டல் கேஸா இருந்திருக்கும்டா மென்டல்லாம் கிடையாதுடா அவ மென்டலா இருந்தா நம்மள எப்படி கரெக்டா பேர் சொல்லி கூப்பிடுவோம் அது கரெக்ட் தான் என்ன கரெக்டா என்னவோ நம்மள வேலை வாங்க மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா Thank you.
ஏய் நம்ம யார பத்தி யோசிச்சு மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்கோம் அவ மாலதி அனுப்புன வளவாளிடா அவ எதுக்குடா அனுப்ப போறா டேய் எதுக்கா நீ ஏற்கனவே ஒரு ப்ளே பாய் உனக்கு என்ன எத்தனை செட்டப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா டேய் நாம இந்த நிமிஷத்துல இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி அவ என்ன இம்ச கொடுத்தாலும் அத தாங்கிக்க பழகி கரெக்ட் அவ என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லணுமே தவிர இல்லன்னு சொல்ல கூடாது ஓகே ஓகேடா மை டியர் மாலதி அன்னைக்கு சந்தேகம் ஏற்பட்டதனால சீதாவ ராமர் காட்டுக்கு அனுப்பி வச்சாரு நீ ஏன் மேல சந்தேகப்பட்டு உன் ஃப்ரெண்டை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கியா ஏய் மூளை உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் இருக்குடி ஏய் மன்மதா ம் டேய் அவ ரூம்ல இல்லடா டேய் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்ட போல இருக்குடா நோ நோ டெஃபினட்டா அவ இங்கே தான் எங்கயாவது இருப்பா ஹலோ நான் இங்க தான் இருக்கேன் மேடம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க போய் காபி குடிச்சிட்டு வா காபி கேட்டா பிளாட்ஃபார்ம் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரீங்களா என்ன சாஸ்திரி இடுப்புல துண்ட கட்டிட்டு பூஜை பண்ண தெரியுது ஆனா அதே மாதிரி துண்ட கட்டிக்கிட்டு காபி போட மட்டும் தெரியாதா இடுப்புல கட்டிக்கிறதுக்கு அவங்க கிட்ட துண்டு கூட கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க ஓகே ஊ முகத்துக்காக அவங்கள விட்டுடுறேன் நீ போய் பிரஷ் கொண்டு வா சரிங்க மேடம் பேஸ்ட் வச்சே எடுத்துட்டு வரேன் ஏ சாஸ்திரி குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சாச்சா அப்பவே வச்சிட்டேன் சுட்டுருச்சான்னு பார்த்துட்டு வரேன் ஹாட் வாட்டர் ரெடி இங்கேயே உட்காந்து குளிக்கவா ஐயோ வேண்டாங்க டேய் ஷெட்டி இந்த தண்ணி எடுத்து போய் பாத்ரூம் போய் பிரஷ் தாங்க சாஸ்திரி பிரேக்பாஸ்ட் என்ன பண்ண போற பிரேக்பாஸ்டா புடிப்பு ஹோட்டல்ல ரொம்ப நல்லாவே செய்வாங்க நல்ல சாம்பார் இட்லி வாங்கிட்டு வரோம் ஹோட்டல் டிஃபனா நோ நோ கரெக்ட் தான் வீட்லயே செஞ்சிக்கலாமே நல்லா இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா கசகசா நறுக்கி முந்திரி பருப்பு நிறைய போட்டு உப்புமா செய்யலாம் நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம் அது என்னது எப்படி உங்க இல்ல நைட்டி வந்தது தெரியலக்கா வேற சொல்ல வந்த உங்களுக்கு ஏதோ கேட்டிருக்கு ராத்திரி நம்ம சாஸ்திரியோட பொண்ணு அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கா இல்லடா சாஸ்திரிக்கு பொண்ணா அவனுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்புறம் எப்படிடா அவனுக்கு பொண்ணு வரும் சாஸ்திரி பொண்ணுனா சாஸ்திரியோட பொண்ணு மாதிரி அவனுடைய அண்ணன் பொண்ணு ஆமா அப்படின்னா அவனுக்கு பொண்ணு மாதிரி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கானா நிச்சயமா அவ பணம் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா வாடகை கொடுங்கடா சாரிக்கா அந்த பொண்ணு பணத்தோட வரல ஜுரத்தோட வந்திருக்கா ஜுரத்தோட வந்திருக்காளா ஐயோ பாவம் ஆமா பாவம் அவளுக்கு ஊர்ல இருக்கும்போது தலைவலி வந்ததுன்னு பேய் ஓட்டறவங்க கூட்டிட்டு போனாங்க பேய் ஓட்டறவ என்னடா பண்ணுவா உடுக்க அடிச்சு வேப்பிலையால அவ காலை உடைச்சாங்க அவளுக்கு ஒரு காலே உடைஞ்சு போச்சு ஐயோ பாவம் காலு உடைஞ்சு பிராக்சர் ஆகி செப்டிக் ஆகி அவளுக்கு பிளாஸ்டிக் காலு வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு கஷ்டங்கள் மனுஷனுக்கு தான் வருமே தவிர பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் வராதுன்னு எங்க தாத்தா அன்னைக்கே சொன்னாரு இப்ப அது உண்மையாயிடுச்சு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆபரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் கூட பண்ணணுமா உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தினமும் முந்திரி பருப்பு போட்ட உப்புமா செஞ்சு கொடுக்கணுமா இப்ப அந்த பொண்ணு வரதுக்குள்ள நாங்க உப்புமா செய்யலனா எங்க நிலைமை அவ்வளவுதான் அப்போ உப்புமா செய்து கொடுக்கலனா அந்த பொண்ணு செத்து போயிடும் சொல்ல வர அதானே நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த 100 ரூபாய் வெச்சுக்கோ முந்திரி பருப்பு உப்புமா செய்து கொடு சாஸ்திரியோட தோளை உரிச்சி அந்த தோள்ல உனக்கு ஹேண்ட் பேக் செஞ்சு உன் கரண தீத்துறங்க தேங்க்ஸ் கா லூஸ் காலையிலே 100 ரூபாய் லாபம் தட் இஸ் சாய் நீ போய் உப்புமா ரெடி பண்ணு பாஷா டேய் பாஷா உன்னை தான் கூப்பிடுறா போய் டவல் கொடுத்துட்டு வா
டேய் சாஸ்திரிய கூப்பிடு, ரொம்ப பசிக்குது, அவன் வந்து சமைக்க சொல்லு. காலையில இருந்து ஏன்டா இப்படி தொந்தரவு படுத்துறான்? இன்னைக்கு அவன என்ன பண்றேன்னு பாரு. வாடா. டேய் என்ன பண்ணப் போற? சங்கரா சங்கரா. டேய் சாஸ்திரிய நிற்றா, நிற்றா, நிற்றா. டேய் வேணடா, நல்லா கேளு. ஏய் சாஸ்திரிய நிற்றா, நிற்றா, நிற்றா. டேய் சின்ன வரடா, இந்த மாதிரி நேரத்துல தான் பொறுமையா கையாளணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் கொல்ல விட மாட்டே, விட்றேன். டேய் நான் சொல்றத கேளுடா. வாழ்க்கை ஒரு முடி மாதிரி, புரிஞ்சுக்க. இப்ப நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானா, உனக்கு மூணு வேளை சாப்பாடு நல்லா கிடைக்கும். அவன் செத்துட்டானா எங்களுக்கு யாரு சமைச்சு போடுவா? அவன் சமைச்சு போடுறாங்கிறதுக்காக இந்த கொடுமையான பாட்டை நான் கேட்கணுமா? என்னால முடியல, விடுகிற அவனை கொல்ல மாட்டேன். பாரு, நிப்பாட்டணும். அவ்வளவுதானே, வா, நான் சொல்றேன். தங்கர் சரீ, ஒருத்த சும்மா இருக்கு. புஷ்பமா இத கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. ஏன் தலைமையில போயிடா. ஏண்டா பாஷா, இவன் பொண்டாட்டிய சேர்த்து வைக்கதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். நாம என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்களா? சொல்ல. சரிடா, அந்த பேக்கு என் தலைமையில வை. ஏய் மலதி, அங்க பாரு, அதையும் எடுத்து வைடா. இந்த அப்படி ஹாய் மலதி. ஹாய் ஹாய். ஏய் என்ன இதெல்லாம், புதுசா சூப்பர் மார்க்கெட் வைக்க போறீங்களா என்ன? உங்க சூப்பர் பிளான் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சூப்பர் பிளானா? அது என்ன அப்பா, நல்ல காமெடி பண்றீங்க. சாயோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும்னு நீ ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சல்ல, அந்த பொண்ணை நாங்க பூ மாதிரி பாத்துக்கிறோம். அவ என்ன கேட்டாலும் வாங்கி தரோம் தெரியுமா? வாட்? ஹலோ, எங்க காதுல பூ சுத்தலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேணும்னா உங்க ஃப்ரெண்ட போய் கேளுங்க. இப்ப எங்க சாய் சீதை இல்லாத ஸ்ரீராமச்சந்திரன். நீங்களும் உங்க இத்து போன பிளானும். அட பாவிகளா, எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்டாட்டி இல்லாம ஆகிட்டீங்களா? உங்க பேச்ச கேட்டு நான் எவ்வளவு கடை வாங்கல தெரியுமா? உங்களை சம்மா விட மாட்டேடா. டெய்லி நாம அவனுக்கு சமைச்சு போடணுமா? என்ன பார்த்தா உங்களுக்கு இலச்சம் வேணா தெரியுதா? போடா போடா. சாஸ்திரி, ஏ சாஸ்திரி, பசிக்குது. இத வந்துட்டேன். இது என்ன? அவங்கள காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வர்ற வரைக்கும் இந்த ஆறு மணியத்தால உன் பசி தீக்கிறதுக்கு ஒரு ராகம் போடுறேன். பசி பசியே. என்னடா எங்கடா போறீங்க? அவனுக்கு ரெண்டு பேரும் எங்க இருக்கானுங்க? டேய் டேய், உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சும்மா விட மாட்டேடா. வாங்கடா வாங்கடா சொல்றல. டேய் டேய் சாய், என்னடாச்சு? நீ வாய மூடுறா, இதுல உனக்கு பங்கு இருக்குல்ல. What is this nonsense? Nonsense இல்ல, non-veg meals இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளிய போ. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். What man? நான் நினைச்சனா? நீ நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. ஏதாவது நடக்குமோனு பயந்து தான் நீ எங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்தா நாங்க பாத்துட்டு சும்மா இருந்தோம். இத பார் மிஸ்டர், நான் யாருன்னு தெரியுமா? யாரா? நீ யாருன்னு உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது. பெரிய 420 மாதிரி இருக்க. முதல்ல வெளிய போ. Get out. அது இல்ல சாய், இதுக்கு மேல எதுவும் பேசாத. முதல்ல வெளிய போ. Get out. அப்பா தப்பிச்சோம். டேய் என்னடா இது, எதுக்குடா இவ வாந்தி எடுக்கறா? என்னாச்சு டாக்டர், எப்படி இருக்காங்க? ஏதோ பிரச்சனை இல்லையே டாக்டர். உங்களை யாருக்கு ஷேக்கன் கொடுக்கறதுன்னு தெரியல.
நாங்க ஷேக்கனுக்கும் ஆட்டோகிராஃபுக்கும் வரல டாக்டர். அவளுக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்றீங்களா? கங்கிராச்சுலேஷன்ஸ். நோ, அவங்க புருஷன் யாரோ அவங்களுக்கு தான் சொல்லுங்க. அவங்க அம்மா வாங்க போறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப அவங்க புருஷன் யாரு? அது அவங்கள தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப நீங்களா? அப்பாவீங்க. அநாத ஒண்ணும் தெரியாதவங்க. எவனோ பண்ண தப்புக்கு இவளுக்கு நாங்க காவல் காத்துட்டு இருக்கோம். இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? வா. டேய், முதல்ல அந்த பொண்ணு பேக்க தூக்கி வெளியில போடுங்க. எதுக்கு? எதுக்கா? உன்ன மாதிரி கர்ப்பமான பொண்ணு வயசு பசங்க இருக்கிற இடத்துல வேணானுதான். இருந்தா என்னவா? இது ரொம்ப தப்பான கேள்வி. நீங்க இருந்த எங்க வாழ்க்கை தடுமாற ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு இப்ப மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. பச்சை மிளகாய் ஊறுகாய் போட்டு தரவா? முதல்ல அதை செஞ்சு கொடுங்கடா. டைவர்ஸும் ஆகாம ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்காம நான் இங்க வேதனைப்பட்டு இருக்கேன். நீ இப்ப காலி பண்ணல, அப்புறம் எங்களை காலி பண்ணி நடுத்தருவுல நிக்க வச்சிருவாங்க. சோ நீ இங்க இருந்து போனாதான் நாங்க இங்க நிம்மதியா இருக்க முடியும். அப்பனா முதல்ல நீங்க காலி பண்ணுங்க. நாங்க காலி பண்ணுமா? ஏன்னா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தான். என்ன என்ன உன்னோடதா? இத பார், போனா போதுன்னு விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற. எவங்கிட்டயே போயிட்டு எங்க ரூம்ல வந்து உட்காரலாம்னு நினைச்சினா நாங்க ஒண்ணு இழிச்ச வாங்க கிடையாது. டேய், இவ பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே போற. நான் போடுறேன். போடா. இல்லங்க, ஏ லக்கேஜ தொடாதீங்க. மீறி தொட்டீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா இங்க தான் இருக்கான். எஸ், இங்க தான் இருக்கான். டேய், இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாடா? அக்கா, அவ சொன்னதுல ஒண்ணு கூட உண்மை இல்லக்கா. என்ன ஏன் அப்படி சொல்லிட்டு போறா? இதெல்லாம் எங்க தலையெழுத்துக்கா, தலையெழுத்து. அக்கா, நாங்க ஏதோ ஜாலியா பேசிட்டு திரியுமே தவிர இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். உங்களை எல்லாம் எப்படிடா நம்புறது? அன்னைக்கும் இப்படிதான், அந்த பொண்ணு சாஸ்திரியோட பொண்ணுன்னு போய் சொன்னீங்க. இப்ப இந்த வேலையை கூட உங்கள ஒருத்தர் செய்திருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? டேய், எதுவும் நடக்காம எந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா பேச மாட்டாடா? இது ஒண்ணு விளையாட்டு கிடையாது. உங்கள யார் இந்த வேலை செய்தாங்களோ நீங்களே கண்டுபிடிங்க. அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டா அப்புறம் அந்த பழியும் உங்க மேலதான் வந்து விழும். நீங்களும் அந்த பொண்ணை நம்புறீங்களா? இப்ப ஒரு பொண்ணு நடு ராத்திரியில பேச்சுலர் ரூமுக்கு தனியா வரானா, ஒண்ணு அம்மாவா இருக்கணும், தங்கச்சியா இருக்கணும், இல்ல பொண்ணாட்டியா இருக்கணும், புரிஞ்சுதா? அதனால அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு நீங்களே கண்டுபிடிங்க. என்னங்கறத கண்டுபிடிக்கணும்.
ஃபாலோ மீ. டேய் ஃபோன் பண்றாடா. எஸ்டிடி பூத்துக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? சி பயமுறா. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இப்படி நரி மாதிரி கத்துற வெறி நாய் கடிச்சவளா இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பா. உன்ன நாய் கடிச்சிருச்சா? ஆமா. அர்ஜென்ட்டா டாக்டருக்கு ஃபோன் பண்ணனும். போனை குடு குடு. நான் அதை விட அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணனும். டேய் போனை குடு போனை குடு போனை குடு. இல்ல கடிச்சிருவேன் குடு. கடிக்கறியா? நல்லா கடிடா. ஏற்கனவே என்ன நாய் கடிச்சிருக்கு. ஆனா என்ன கடிச்ச நாய் செத்துருச்சுடா. ஓ அப்படியா? உன்ன கடிச்சது கார்ப்பரேஷன் நாயா இருந்திருக்கணும். ஆனா என்ன கடிச்சது ஹைடெக் நாய். அது கடிச்சவன் கடிச்சா உன் பொண்டாட்டி உன்ன விட்டு ஓடி போயிடுவா. இந்த போனை நீயே பண்ணிக்கடா. நல்ல வேளை நான் தப்பிச்ச. ஆள விடுங்கடா சாமி. இப்ப ரீடைல் பண்ணா அவ யாருக்கு போன் பண்ணாங்கறத நாம கண்டுபிடிச்சிடலாம். யா ஹலோ ஹலோ எவன்டா நீ? நீ யாரா? நான் எஸ்ஐ ரங்கசாமி பேசுறேன். அப்படியா? நீ எஸ்ஐயா இருந்தா நான் டிஎஸ்பி டா. டேய் டேய் அந்த ஆனந்தி வந்து உங்கட்ட என்ன பேசنا சொல்ல சொல்றா. டேய் ஏ சர்வீஸ்ல எஸ்பியே என்ன டே சொல்லி கூப்பிட்டத இல்லடா. யாருடா நீ? முதல்ல உன் அட்ரஸ் சொல்லு. உன்ன என்ன செய்யற பாரு. அது வந்துங்க என் பையன் உங்ககிட்ட பேசணுமா? அந்த சீக்ரெட்ட உங்ககிட்ட தான் சொல்லுவாரா? நீயே பேசு. இந்த குடு. நீ யாரா கழுத பையன? டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்னடா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? அட்ரஸ் சொல்லுடா. அங்க வந்து உன்ன பத்தியும் என்ன பத்தியும் எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். டேய் பாஷா எதுவா இருந்தாலும் உன்கிட்ட தான் பேசுவாராம். நீயே பேசுறா. ஹலோ யாரா பொறுக்கி? உங்க கேங்ல என்ன எத்தனை பேர்ரா இருக்கீங்க? மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன ஒருத்தன் தான் இருக்கான். டேய் சாஸ்திரி உங்ககிட்ட தான் பேசணுமா அவரு? சொல்லுமாப்ள. ஏய் திருட்டு பசங்களா, என்கிட்ட உங்க விளையாட்டை காமிக்கிறீங்களா? லாடம் கட்டி லாக்கப்ல போட்டுருவோம். ஜாக்கிரத போன வைடா. உங்க மாமா பேசுறாரு. இருந்தாங்க பேசிட்டு பில்ல நீங்களே கட்டிடுங்க. அடா பாவீங்களா. என்ன அனந்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? செகண்ட் ஷோ. அது சாப்பாடு. எஸ்டிடி பூத்ல இருந்து தானே? ஓஹோ பாத்துட்டீங்கல. அது வந்து நம்ம சாஸ்திரிக்கு ஊர்ல ஏதோ பொண்ணு பாத்துருக்காங்களா? அதான் எஸ்டி. சிச்சி எஸ்டி பண்ண போனோம். நான் யார்கிட்ட பேசணும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எஸ்ஐ. எங்க சித்தப்பா? அப்படின்னா எஸ்ஐ வச்சு எங்களை பயமுறுத்தலாம் நினைக்கிறியா? இன்னொரு தடவை என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உள்ள தள்ளிடுவேன். ஹலோ ஹலோ மாப்பிள்ள நான் தான் சாய் பேசுறேன். ஹாய் சாய் எப்படிடா இருக்க? ஊர்ல என்ன விசேஷங்கள்? ஒண்ணும் இல்லடா. நம்ம ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கா போல இருக்கு. ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. டெய்லி எங்களை டார்ச்சர் பண்றா. சே எங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுரா. அப்படியா? டேய் சாய் ஏண்டா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தலையில ஏத்துக்கிற? சீக்கிரமா அந்த பொண்ணை வீட்டுல இருந்து துரத்திடு. டேய் எனக்கு பில்லு ஏறிக்கிட்டே இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்டா. நீ எங்க ஜாக்கிரதையா இரு, உடம்ப பாத்துக்க என்ன. ஓகே செம போர். எனக்கு பிடிக்கவே இல்ல. ஹலோ இந்த கீஸ் உங்கள்தா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? என்ன நாங்க ஃபாலோ பண்றோமா? எதுக்காக உன்ன ஃபாலோ பண்ணணும்? நீ இருடி. ஆமா நாங்க உன்ன ஃபாலோ தான் பண்றோம். இத பார் மிஸ். ஓ சாரி, நீ மிஸ்ஸா மிஸ்ஸான மிஸ்ஸஸ்ஸானு எங்களுக்கு தெரியாது. நாலு பேச்சுலர்ஸ் இருக்கிற வீட்டில் நீ சேர்ந்து இருக்கிறன்னா நீ அதை விட மோசமானவளாக தான் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்க தான் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தாலியை கழட்டி புருஷ மூஞ்சில் வீசி எறிகிற அளவுக்கு நான் இன்னும் கீழ்த்தரமாக போகலை. மை காட், இவ என்னடி வில்லத்தனமாக பேசுகிறா. இங்கே பாரு ஆனந்தி. ஓகே மிஸ்ஸஸ் ஆனந்தி,
நீ என்ன கேரக்டர்னு உன் வயித்த பார்த்தாலே தெரியுது. புருஷன் இருந்து வாழை வெட்டியா இருக்கிறத விட புருஷன் இல்லாம குழந்தை இருக்கிறது தப்பு இல்ல. ஐயோ மிஸ்ஸஸ் மாலதி, உனக்கு இவ பேர் எப்படி தெரியும்? எனக்கு உன் பேர் கூட தெரியும் நீலு. உங்க பேர் மட்டும் இல்ல, உங்களை பத்தி எல்லாமே தெரியும். எப்படி சொல்றேன்? இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கணும், யாருக்கும் தெரிய கூடாது. சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ப்ராமிஸ் ப்ராமிஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயோ கிளம்பிட்டா போல இருக்கு. பாழம் கணத்துல விழ. ஆமா, சந்தோஷமா வெளியே கிளம்பும் போது எங்க போற, எதுக்கு போறன்னு அபசகனமா கேக்குறீங்க? சும்மா கேக்கணுமேனு கேட்டோம். மதியம் லஞ்சுக்கு வருவீங்களான்னு. வரணுமா வேண்டாமா? இல்ல, உங்களுக்கு பிடிச்ச சமையல் பண்ணலாம்னு தான். அப்படி என்ன? வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரூட் சாலட், அப்புறம் குலாப் ஜாமா. சூப்பர் மெனு. சூப்பர். சங்கர், நீ ஃபெனால் போட்டு என் ரூம சுத்தமா க்ளீன் பண்ணி வை. ஆபரேஷன் வேலையா? ஓகே. அப்புறம் பாஷா, நீ மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி சாஸ்திரி கையில கொடு. நன்றி நன்றி. சரி, எனக்கு எதுவும் சொல்லலையா மேடம்? ஓஹோ, ஒன்ன விட்டுட்டேன்ல, என் நைட்டி எல்லாம் தோச்சு வை. வாஷிங்டன்ல இருக்க வேண்டியவன் இப்ப வாஷிங் பண்ணிட்டு இருக்க. கிழிச்சிடுறேன். சூப்பர். நான் ஊர்ல எப்படி இருந்தேன், இங்க பாரு என் நிலைமைய. ஐயா ஐயா, என் தலையெழுத்து மீனெல்லாம் கழுவ வேண்டியிருக்குது. டேய், என்ன பண்ற? என்கிட்ட கொடு கொடு. உப்பு அப்படி போடக்கூடாதுரா, நான் போடுறேன் பாரு. இப்படி போடணும், நல்லா கலக்கு, நல்லா கலக்குற. அந்த குலாப் ஜாமுன் கொஞ்சம் பாரு. குலாப் ஜாமுன் தானே, இதோ பார்க்குறேன். இந்த காரத்தை போட்டா காரம் தாங்க முடியாம நம்ம ரூமை விட்டு ஓடி போனோம். அவ டே டே, வராடா வரா வரா. என்ன, எல்லாரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க? எங்க மொழியா அப்படித்தான். பசி வயிற்று கிள்ளுது, சமையல் ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு. என்னென்ன சமையல் பண்ணணும் அதை கம்ப்யூட்டர் லோட் பண்ணிட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கணும்ல. போய் நீயே போட்டு சாப்பிட்டுக்க போ. ஐயோ, என்ன இப்படி கிழிச்சு போயிருக்கு? நம்ம சாஸ்திரி இருக்கான்ல, ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஒரு எலியை பிடிச்சி வீட்டுக்குள்ள விடுவான். அந்த எலிதான் பசியில தின்னுடுச்சு போல இருக்கு. டேய் மாமா, என்ன திட்ட போறான்னு நினைச்ச? போயிட்டாடா. பாத்துக்கிட்டே இருறா, நம்ம சமையல சாப்பிட்டுட்டு பேக்க தூக்கிட்டு ஓடி போக போறாடா. நீங்க சாப்பிடலையா? நாங்கெல்லாம் இப்பதான் சாப்பிட்டோம். சேர்ந்து சாப்பிடலாம் நினைச்சேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு, இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடு. வா உட்கார. சூப்பர். ஐயோ, எக்ஸலண்ட். ஐயோ அல்லா, உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா இல்ல பத்தலையா? சரியா இருக்கு. நீங்க அன்பா போட்ட உப்பும் காரமும் பாசமா மாறி என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு போய் சேரும். இது உனக்கு. இது எனக்கு எதுக்கு? இன்னைக்கு உன் பர்த்டே.
ஸ்பெஷல் ஃபுட் செய்ய சொன்னது உனக்காக தான். I am sorry. சாஸ்திரி, நீ பொண்ணு பார்க்க போனோல அதுக்கு கண்ணாடி. பாஷா, உனக்கு கால்குலேட்டர். சங்கர், இந்தா உனக்கு ஷூ. ஆனந்தி, உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு தெரியுமே தவிர உன் மனசுல இவ்வளவு அன்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. துவைக்கும் போது உன் துணியை வேணும்னே கிழிச்ச எனக்கு இப்படி புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல, விடுங்க. என்னங்க என்னங்க? யார் நீங்க? எங்க பொண்ணுக்கு சீமந்தம், கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கண்டிப்பா வந்துருங்க. என்ன வந்துட்டேன். சீமந்தம் சீமந்தானா என்ன? அது கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல செய்யற ஒரு விசேஷம். அப்ப நானும் செஞ்சுக்கலாமா? அது பொண்ணு வீட்டுக்காரங்க தான செய்யணும். இதுதானே என் பிறந்த வீடு. எஸ் ஆனந்தி, இது நீ பிறந்த வீடுதான். உன் சீமந்தத்தை நாங்க கிரண்டா நடத்துறோம்.
தன்னிகர் இல்லா தமிழர்கள் போற்றும் எங்கள் தலைவர் பிரபாகரனாம். என்ன புண்ணியம் செய்தாயோடி உனக்கு மகனாய் பிறப்பாராம். அன்பின் வடிவம் அன்னை தெரேசா இன்னொரு மகளாய் பிறப்பாளா. அம்மாடேது போல் என்னாலும் சிரிக்க மங்கள கீதம் படிப்போம் வா. தந்தை தாயும் பார்த்திரே போதும் என் மகனாக பிறப்பீரோ சத்தியம் செய்வீரோ. மிஸ்டர் ஆகாஷ், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. உடனே அனுப்புங்க. ஓகே யா ஆகாஷ். அல்கால் லேட்டர். ஆகாஷ் ஐ லவ் யூ சோ மச். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெஸ் வாட், ஐ மிஸ் மை பீரியட்ஸ். நீங்க கூடி சீக்கிரத்துல அப்பாவாக போறீங்க. வாவ், எஸ் டாக்டர் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யா, தேங்க் காட், தேங்க் யூ டார்லிங். ஹே, கர்ப்பமா இருக்கிற மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்ல ஆனந்தி. நான் இந்தியாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா போகலாம், ஆனால் இப்போ வேண்டாம். இப்போ உடனே இந்தியா போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விசா, ஜாப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். அப்புறம் போகலாமே. இட்ஸ் ஓகே, நான் மட்டும் போகிறேன். தனியாவா, அதுவும் இந்த நிலைமையிலையா? நான் போகணும்னு ஆசைப்படுறது இந்த கண்டிஷனில் தான் ஆனந்தி. ஆமாம் ஆகாஷ், பிறக்க போகிற நம்ம குழந்தை எங்கள் அம்மா பிறந்த மண்ணில் தான் முதல் மூச்சு விடணும். வயிற்றில் இருக்கும்போதே அபிமன்யு பத்மயோகத்தை கற்றுக்கிட்ட மாதிரி என் வயிற்றில் இருக்கிற குழந்தை நம்ம பண்பாடு, சம்பிரதாயம், அன்பு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்தியன் கல்ச்சர்னா உனக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும் ஆனந்தி? இங்கே இல்லாதது அங்கே இருக்குங்கிறதால. ஓகே, நீ போகிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நோ நோ, நான் உன் ஒய்ஃபாக போக மாட்டேன். அப்புறம் பார்த்துக்கிட்டே இரு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு விளையாட்டு கட்ட போகிறேன். அதெல்லாம் உன்னால் முடியாது, நீ தோற்று போயிடுவ. பேட் பேட். சாய், என்ன இது? சாமி பிரசாதம். ஆனா இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையே. இன்னைக்கு ஆகாஷோட பிறந்த நாள். ஆஹா, என்னடா ஏய் பிரசாதம், எங்க சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிடல,
நல்லா கொட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஆகாஷோட பிறந்தநாள். அவன் இல்லாத குறையை தீர்த்துக்கிறதுக்காக சாமிக்கு வச்சு படைச்சிட்டு ஆளு கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைச்சோம். கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா உனக்கு? பேசு ஆனந்தி. ஆனந்தி என்னாச்சு ஆனந்தி? டேய் ஆனந்தி என்னாச்சு? ஆனந்தி டேய் ஆனந்தி என்னாச்சு? ஆனந்தி சொல்லு ஆனந்தி. டேய் போய் ஆட்டோ கூட்டி வாடா. சரிடா ஆனந்தி. ஆனந்தி பாத்து ஆனந்தி என்னாச்சு? ஆனந்தி ஆனந்தி என்னாச்சு? ஆனந்தி ஆனந்தி சொல்லு ஆனந்தி. டேய் பயமா இருக்குடா. புடுடா புடுடா ஜாதி ஆனந்தி. கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சீக்கிரம் போங்க ப்ளீஸ். ஆனந்தி எப்படி இருக்கா டாக்டர்? அந்த பொண்ணோட பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. வயித்துல குழந்தை திரும்பி இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆபரேஷன், டெலிவரி, டெலிவரிக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் ஆகும். 2 லட்சமா? அது கூட உடனடியா நீங்க ஏற்பாடு பண்ணி ஆகணும். முதல்ல அதை ரெடி பண்ணுங்க. 2 லட்சம்னா? ஏதோ அல்லா தேவால ஆகாஷ் அமெரிக்கா அனுப்பிட்டோம். மறுபடியும் 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி சும்மா வாடா. டேய் நம்ம அக்கா தங்கச்சி இருந்தா இப்படி விட்டுருவோமாடா? சொல்லுங்கடா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நாம முயற்சி பண்ணுவோம். அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரா? சார் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு சைன் போடு. தேங்க்ஸ். தேங்க்ஸ். $5,000 நம்ம ஆகாஷ் அமெரிக்கால இருந்து அனுப்பிச்சிருக்கடா. நீ ஜாலியா அமெரிக்காக்கு ஃப்ளைட் ஏறி போயிடலாம்டா. அப்புறம் மாலதி உன் பின்னாடி வந்துருவாடா. உன் ஹனிமூனை ஹாலிவுட்ல கொண்டாட மச்சான். ஏன் ஹனிமூனை விட ஆபத்துல இருக்கிற ஆனந்தையை தான் முதல்ல நம்ம காப்பாத்தணும். மாலதிக்கு எது முக்கியம் தெரியும்ல? என்ன புரிஞ்சிக்காத அந்த மாலதி எனக்கு தேவலடா. எதுக்கும் இன்னொரு தடவை நீ நல்லா யோசிக்கடா. இனிமே யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான்டா. ஆனந்தையை நம்ம எப்படியோ காப்பாத்தணும். காப்பாத்தி ஆகணும். மாலதி நீ எதுக்காக வெயிட் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். மாலதி நீ கொடுத்த கெடு இன்னையோட முடியுது. உனக்கு ஏற்ற புருஷனா நான் முன்னேற வாய்ப்பு இன்னையோட என் கையை விட்டு போயிடுச்சு. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை மாலதி. எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் தன்னோட புருஷன் நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவா. நீயும் அதுக்கு தான் ஆசைப்பட்ட. நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். இப்போ இந்த பணத்தோட அமெரிக்கா போய் நீ நினைச்ச புருஷனா மாறதை விட ஆபத்தில் இருக்கிற தாயும் குழந்தையும் காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியமாகப்படுது. மாலதி ஆசை வார்த்தை பேசியோ உன் கை காலில் விழுந்தோ என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி நான் கேட்க வரல. இனிமே இந்த தாலி எனக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம். இந்த ஒரு வருஷமா நான் எவ்வளவு துடி துடிச்சிருப்பேன், வேதனைப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாது சாய். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா? என்ன மாலதி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறியா? அந்த பாலுல விஷம் கலந்திருக்கேன். உனக்கு அவன் உயிரோட இருக்கிறது முக்கியமா, அவன் கட்டின தாலி முக்கியமா? அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ வாங்க. இந்தாங்க சார் நீங்க கேட்ட 2 லட்சம். சீக்கிரம் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ஓகே. ஆனா ஒரு விஷயம், அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணாலும்
தாய் குழந்தை யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். மை காட், என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணலாமே தவிர கேரண்டி கொடுக்க முடியாதுப்பா. டாக்டர், ஒரு குழந்தை போனால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் எங்கள் ஆனந்திக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்னொரு ஆனந்தி கிடைக்க மாட்டா. எப்படியாவது டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை காப்பாற்றுங்க. டாக்டர், பேஷண்ட் இவங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகே ப்ளீஸ், தேங்க்யூ டாக்டர். ஆனந்தி இப்போ எப்படி இருக்கு? உனக்கு ஒன்றும் இல்லை, மறுபடியும் எங்களையெல்லாம் அழ வச்சுக்கிட்டு நீ ஜாலியாக தான் இருக்க போற. சாய், இனிமேனா செத்து போனா கூட பரவாயில்ல. இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாத ஆனந்தி. இதுதான் இந்த பாசம்தான் என்ன அமெரிக்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு இழுத்துட்டு வந்தது. உங்களெல்லாம் நான் டார்ச்சர் பண்ணதை கூட மன்னிச்சிட்டீங்க. பிறந்த வீட்டில் நடக்க வேண்டிய என் சீமந்தத்தை உங்க வீட்டில் நடத்தினீங்க. இதெல்லாம் விட எனக்கு வேற என்ன வேணும்? ஆனந்தி, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? இப்போவாது நீ யாருன்னு சொல்லு. உன்னை பார்க்க விரும்புறவங்க இல்ல நீ பார்க்க விரும்புறவங்க அப்படி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல? இருக்காரு சார், இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, ஊ ரூம்ல அஞ்சாவதா இருந்த ஆளு ஆகாஷ். ஆகாஷா, நீ சொல்றது உண்மையா? ஆமா, ஆகாஷ் எங்க வீட்டுலதான் பேயிங் கெஸ்டா தங்கி இருந்தாரு. எங்க கல்யாண விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னப்போ நான் தான் அவரை தடுத்தேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அழ வைக்கிறேன்னு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். பிறக்க போற எங்க குழந்தை இந்த பூமி இந்த காத்து இந்த தண்ணியில தான் முதல் மூச்சு விடணும்னு, இந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தோட பிறக்கணும்னு நான் இங்க வந்துட்டேன். உங்க நட்பா அவமதிச்சதுக்காக கடவுள் எனக்கு சரியான தண்டனைய கொடுத்துட்டார் சாய். ஆனந்தி, இப்ப என்ன நடந்துருச்சு சாய்? நான் இல்லைனா என் குழந்தை யாராவது ஒருத்தர் தானே உயிரோட இருப்போம். சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒண்ணும் ஆகாது. நான் போனாலும் பரவாயில்ல சார், ஆனா என் குழந்தை உயிரோட இருக்கணும். மருத்துவ சரித்திரத்திலேயே இது ஒரு அதிசயம். நீங்க செஞ்ச பூஜை பிரார்த்தனை எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிடுச்சு. தாய் குழந்தை ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். சிச்சிச்சு ஆகாஷ், அமெரிக்கா போய் ஒழுங்கா வேலை செய்யறானா? கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க பொண்டாட்டியை பிறந்த விட்டு அனுப்பி வைக்கிறியா? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த சான்ஸ் வரப்போதே. முதல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடக்கணும். அதுக்கு தாண்டா உனக்கு அமெரிக்கால ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனந்தி, குழந்தைய உள்ள எடுத்துட்டு போமா. ஏண்டா, உனக்கு அமெரிக்கால ஃபர்ஸ்ட் நைட்டாம? யா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்க இருந்தா மாலதிக்கு மனசு மாற வாய்ப்பு இருக்கு, அமெரிக்கால இருந்தா முடியாது. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன அமெரிக்காக்கு அனுப்புனீங்க, அதனாலதான் உங்களையும் இங்க அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். ஆகாஷ், அமெரிக்கா சொர்க்கத்தை விட ரொம்ப அழகா இருக்குமாமே, உண்மையா? ஆமாண்டா, எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்குன்னு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்று திரும்பி பார்த்தா நமக்கு பேங்க் பேலன்ஸ் தவிர மன நிம்மதியே இருக்காது. என்ன கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான் சொர்க்கம்.
அமெரிக்காவில் பிறந்த ஆனந்தி தனக்கு பிறக்க போகிற குழந்தை தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும்னு, இங்கே இருக்கிற சம்பிரதாயத்தில் பண்பாட்டில் தான் குழந்தை வளரணும்னு ஆனந்தி இங்கே வந்தது. எங்கள் கண்ணை திறக்கத்தாண்டா, நமக்கு டேலண்ட் இருக்கு, கஷ்டப்படுற சக்தி இருக்கு, முன்னேறணுங்கிற லட்சியம் இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம நம்ம ஊர்லேயே முதலீடாக போடலாண்டா. இப்போ அமெரிக்கா போகணுங்கிற மோகம் எங்கள் யாருக்கும் சுத்தமாக இல்லைடா. டேய், ரொம்ப நல்ல முடிவுடா. வெரி குட் சாய், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், சரியான முடிவு தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஆகாஷ். ஹாய் நிலு, எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஆ, பை தி பை, ஆனந்தி என்னோட வைஃப். ஆனந்தி எனக்கு தெரியும். ஆனந்தி நிலுன்னு உங்க முன்னாள் காதலின்னு எனக்கு தெரியும். ஓ நிலு, நான் அமெரிக்கால கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா உன்னை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனந்தியோட கல்யாணம் நடந்துடுச்சு. கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது, நம்ம கையில என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சிட்டிக்கே வந்தேன், உங்க காதலையும் விழுந்தேன். எனிவே, நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. டேய், உங்க எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னடா என்னடா, என்னை சமையல் பண்ண சொல்ல போறியா? டேய், நாமெல்லாம் யாரா? ஹைடெக் ஸ்டூடண்ட்ஸ். யா, அப்ப நம்ம எங்க வர்க் பண்ணனும்? ஹைடெக் சிட்டில. நாங்கெல்லாம் அங்க வர்க் பண்றோம், நீ வந்து சமையல் பண்ணி கொடு.